ना पास आईटे मुर्गा पास पनी तने पास पनी टिया टिया नल्लर बा नल्लर बा अने पेपर लो पोटर करना एक फोटो क्या ना फोटो लो बोर्ड मारता ना नंबर ना बोर्ड वा நம்ம கிராமத்துல இருந்து காட்டுக்குள்ள 7 மைல் நடந்து போய் புலியானை அடிக்காம மாசு பண்ண ஒரே பயணி ஓ போட்டோ போட மாட்டானோ ஆலம பாக்கால பா போல என் தம்பி பாஸ் பண்ணி விட்டான் ஊசாரி பாபாய் என் தம்பி பாஸ் பண்ணி விட்டான் பாபாய் என் தம்பி பாஸ் பண்ணி விட்டான் ஆயா ஆயா என்னயா அவனு பாஸ் பண்ணி விட்டா அப்படியே கால தொட்டு குப்றா நல்லா இருடா சார் நான் வளத்த புள்ள நீ ஒரு புள்ளைய வளத்து அறிவாளி ஆக்கிட்ட சீக்கிரமா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேனா நான் கண் குளிர பார்த்துட்டு கண்ண மூடிடுவேன் ஐயோ நீ இவ்வளவு சீக்கிரம் கண்ண மூடிட்டினா எங்களுக்கு பிறக்கிற குழந்தை எல்லாம் யார் வளக்கறது ஆமா லட்சுமி கிட்ட அவன் பாஸ் பண்ணத சொல்லிட்டியா நல்லா ஞாபகம் படுத்துல வாடா வாடா ஏய் இப்படி மூச்சு வாங்க ஓடி வரங்க ஏ பக்கத்துல வந்து நில்லு வலது பக்கமா பொஞ்சாதியா லட்சலமா வந்து நில்லு ஏண்டா அடிக்கிற உளு காரல எதுக்குங்க நம்ம பய பாஸ் பண்ணி விட்டானியோ அவன் பாஸ் பண்ணிட்டானா நான் உங்க முறப்பண்ணா இருந்தோ நம்ம கல்யாணத்துக்கு ஏன் தள்ளி போட்டுட்டே வந்தீங்க நான் 2 வருஷம் தள்ளி போட்டிருந்திருக்கலாம் ஏ என்ன பிடிக்கலையா சாச்சா உன்னை பிடிக்காமல அவன் கழுத்துல தாடி கட்டினேன் இருந்தாலும் இன்னும் 2 வருஷம் உன்னை கஷ்டப்படுத்த போறேன் அதுதான் எனக்கு பிடிக்கல என்ன புதிர் போடுறீங்க? நாம ரெண்டு பேரும் ஒரு விரதம் இருக்கணும். விரதமா? ஆமா. பவுண்டாஸ்க்கு படிப்பு முடியற வரைக்கும் நமக்கு குழந்தை குட்டியே பிறக்க கூடாது. எங்க? பிறக்கிற குழந்தை பாசத்தை பங்கு போட்டுக்குமேனா? இல்ல. வசதியை பங்கு போட்டுக்குமேனா? நமக்கு இருக்கிற வசதி தான் உனக்கு தெரியும். ஒரு நாளைக்கு நான் கோடாலி பிடிக்கலனா நம்ம வீட்டு அடுப்புல பூனை படுத்துறோம் இதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்லவேண்டான்னு நினைக்கிறேன் புரியுதுங்க அம்மா லட்சுமி படிக்கிற புள்ளைக்கு எந்த கஷ்டமும் தெரிய கூடாது நீதான் தாயா இருந்து அவனை காப்பாத்துற சரிங்க என்ன புள்ள அவ மரம் மாதிரி உழுந்து கிடக்குற ஆசீர்வாதம் பண்ணே நல்லா இருப்பா நல்லா இரு இத கொஞ்சம் பிடிங்க என்னடா இது இத போடா
அவனு பாஸ் பண்ணிட்டான். என் புருஷன் சொற்படி பல்ல கடிச்சுக்கிட்டு நானும் விரதத்தை நிறைவேற்றிட்டேன். உன் நேத்தி கடுமையை செலுத்திட்டேன். லட்சுமி, இந்த 2 வருஷமா நான் உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல? இல்லைங்க. நீ போய் சொல்ற. சத்தியமா இல்லைங்க. அப்படின்னா பாஸ் பண்றது தெரிஞ்ச உடனேயே ஏன் ஓடி வந்து நேர்த்தி கடனை செலுத்தனே? கல்யாணமாகி 2 வருஷத்துக்கு மேலாச்சு, இன்னும் ஏன் உன் வயசுல புழு பூச்சி வைக்கல? உங்க 2 பேர்ல யாரு மலடன்னு கேட்கும் போது நான் என்ன அங்க பதில் சொல்லுவேன்? நீங்க பிரதருக்கு சொன்னது நியாயம் தான். அவங்க கேக்குறதுலயும் தப்பு இல்ல. இந்த 2 கட்டா நிலைமையில இருந்து எனக்கு விடிவு காலம் பிறக்கிற வரைக்கும் பொறுமையை கூட ஆண்டவனேன்னு வேண்டிக்கிட்டேன். இப்ப விடிவு காலம் பிறந்துருச்சு, அதுதான் கோயிலுக்கு ஓடி வந்தேன். யாரு மலடி நான் கேட்டாளுக? அப்படி ஒண்ணு கேட்ட சக்காலத்திட்ட போய் சொல்லு. நாளையில இருந்து எண்ணிக்கங்கடி 10வது மாசம் ஒரு அழகான குழந்தைய பெத்து கொடுக்கறனா இல்லையான்னு. என்னங்க அது? நாளையில இருந்து என்ன 10வது மாசம்? இப்ப நேரம் இல்ல, ராத்திரிக்கு சொல்றேன். பொத்தான விடு. என்ன நீ ஜாட பண்றீங்க? அதுவா படுக்க எங்க போடுறதுன்னு கேக்குறா உங்க அண்ணி. இன்னைக்கு எப்படிப்பட்ட நாளு? வாழ்க்கையிலேயே நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட வேண்டிய நாளு. ஏன்னா சந்தோஷப்பட வேண்டிய நாள் தானே? ஆமா, சந்தோஷப்பட வேண்டிய நாள் தான். அந்த நாளை எப்படி கொண்டாடுறது? வெளியில கட்ல போட்டு மழைக்காத்து சிலு சிலுன்னு அடிக்க, மேல இருக்கிற நிலாவை பாத்துக்கிட்டு நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவான்னு பாடிக்கிட்டே இல்ல கொண்டாடணும். அண்ணா அண்ணா, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு வெளியில போய் படுக்கணும்னு ஆசையா இருக்குண்ணே. போய் படுத்துக்கடா தம்பி. அப்ப வாங்கண்ண, 2 பேரும் போய் படுத்துக்கலாம். நான் வரலடா தம்பி. எனக்கு விட்டு கொடுத்துட்டு நீ ஒன்னு உள்ள படுக்கணும். அப்ப நான் என்ன வெளியில தெருவில போய் படுத்துக்க சொறியா? இல்லண்ணா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே கட்டில படுத்துக்கலாம். 2 பேரும் சேர்ந்து மல்லாக்க படுத்துக்கிட்டு நிலாவ பாக்குறதுக்கு அந்த கட்டில் பார்த்தா தம்பி. அப்ப சரிண்ணா, நீங்களே போய் படுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் வெளிய போய் படுத்துதான் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்ற. எனக்கு என்ன சந்தோஷம்னு உங்க அண்ணிக்கு தான் தெரியும். நீயே கேள சொல்ல லட்சுமி. உனக்காக விட்டு கொடுக்கறதான் உங்க அண்ணனுக்கு சந்தோஷம். சரிங்க அண்ணா, அண்ணி சொல்லிட்டாங்க, நானே வெளியில போய் படுத்துக்கிறேன். படுக்க கொடு, படுக்க கொடு, குழந்தைக்கு படுக்க கொடு. போய் படுத்து அண்ண. நல்லா போயிடுப்பா அப்போ. நீங்களா? எங்கடா இந்த நேரத்துல? நம்ம கோவிந்த மகன் இறந்துட்டாப்பா. ஐயோ, காலையில எங்க கூட பேசிக்கிட்டு இருந்தானே, ஏதா பாம்பு கடிச்சுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேதி ஆகிட்டு இருக்கு. நம்ம வைத்திய கிட்ட மருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க, நிக்கல போயிடுச்சு. கடவுளே, லட்சுமி துண்டை எடு, நான் இங்க போறேன், நீ தம்பி காலையில வாங்க, புறப்படு. மணிக்கணே, மணிக்கணே, உங்க பெரியப்பா மகனுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாம இருக்கு, உடனே உங்களை கூட்டு வர சொன்னாங்க. இப்போ நான் வர்றேன், சம்பளனை கொஞ்சம் பாத்துக்கங்க. லட்சுமி இங்க வா. என்ன பெரியப்பா, தம்பிக்கு என்னாச்சு? வேதிப்பா, நம்ம வைத்தியர்கிட்ட மருந்து வாங்கி கொடுத்தேன், நிக்கவே இல்ல, பயமா இருக்கு. அண்ணா, நம்ம ஊர் வைத்தியர் நம்பி பிரயோஜனம் இல்ல, டவுனுக்கு போய் கவர்மெண்ட் டாக்டர் நான் கூட்டிடுறேன். வேண்டாம், நீ பாத்துக்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். டாக்டர் ஐயா, எங்க சிறுகுடி கிராமத்துல ஒரு பையன் வாந்தி பேதி எடுத்து சாக கிடக்கலாம், தயவு செய்து உடனே புறப்பட்டு வாங்க. சிறுகுடி கிராமம் தானே, மந்த்லி விசிட் 2 நாள் வருவேன், அப்ப பாக்குறேன். இப்போ அவசர வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன். ஏன் போய் சொல்றீங்க? சினிமா போறேன்னு சொல்லுங்களேன்.
குழந்தை சாக கிடக்குதுமா. உங்க ஊருக்கு குறுக்கு வழியில வந்தா 7 மைல் நடந்து வரணும், ஜீப்ல வந்தா 70 மைல் சுத்தி வரணும். போறதுக்குள்ள விடிஞ்சே போயிடும். எல்லாம் அப்புறம் வரேன் பாப்பா. டாக்டர்யா அப்படி சொல்லக்கூடாது. உங்களையே தோல் மேல வேணாலும் தூக்கிட்டு போறேன். அந்த குடும்பத்துக்கு அவன் ஒரே பிள்ளை. தயவு செய்து வாங்க. பாருப்பா சாகரம் செத்து தந்திருவான். நம்ம கையில ஒண்ணும் இல்ல. டிரைவர் வண்டிடப்பா. ரெண்டு நாளைக்கு முன்னால வந்து யாரோ ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, குணமாயிடுச்சா? ஆயிடுச்சு. என்ன ஆகாரம் கொடுத்தீங்க? அரிசி. பைத்தியக்காரத்தனம், வேகாக அரிசியை கொடுத்தா ஜீரணம் ஆக வேண்டாம். நான் நெருப்பு வச்சிட்டோமே, அரிசி தானா வந்து போயிடும். ஓஹோ முடிஞ்சு போச்சா? அப்புறம் எப்படி சினிமா எல்லாம் நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு உங்க பொஞ்சாதிக்கு நல்லா பொழுது போச்சான்னு கேக்குறேன். என்ன கிண்டலா? சொரண கட்ட மாட்டுக்கு ஒரு சூடு. யூ ஷாப், இந்த மாதிரி நாகரிகம் இல்லாம பேசுறீங்கன்னு தெரிஞ்சு இந்த கிராமத்து பக்கமே வராம இருக்கேன். என்னமோ இந்த சாபுக்கெல்லாம் நான் தான் காரணம் மாதிரி பேசுறீங்க. நீ தான் காரணம். நான் கூப்பிட்டோன்னு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஊர்ல 9 புலம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா? நீங்க கூப்பிட நேரத்துக்கு நான் வந்தா ஏன் உடம்பு என்ன ஆகுறது? கூப்பிட நேரத்துக்கு வர முடியாதவங்கள ஏன் டாக்டர் வேலையை படிக்கிறீங்க? நீங்க கவர்மெண்ட் டாக்டர் தானே? ஆமா. அரசாங்கம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குதுல்ல? என்ன ஐயா உரைக்கிற? என் தம்பி படிச்சவன், பதில் சொல்லு. அது 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் தான். அதுக்கு மேல வர வேண்டியது ஏன் வசதியை பொறுத்தது. நீங்க கூப்பிட்ட குரலுக்குள்ள வரணும்னு சட்டம் கிடையாது. அடப்பாவி, இதுவே நீ பிறந்த கிராமமா இருந்து உன் ஜனங்க அநியாயமா செத்துக்கிட்டு இருந்தா இப்படி நீ பேசுவியா? இந்த மாதிரி கண்ட்ரி போலோஸ் இருக்கிற கிராமத்துல நான் வந்து பறக்கணும்னு தலையெடுத்த? அப்படின்னா கிராமத்துல பிறந்த நாங்கள்லாம் பாவம் இல்லைங்களா? பின்ன என்ன வசதி இருக்கு இந்த கிராமத்துல? ஒரு நாளைக்கு வெயில் இந்த கிராமத்துக்கு நான் வந்துட்டு போனா என்னுடைய பழைய நிறம் வர்றதுக்கு 3 நாள் ஆகுது. ஒரு டிராமா உண்டா? அட்லீஸ்ட் ஒரு சினிமா, ஒரு என்டர்டைன்மெண்ட் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் சொல்லிட்டு போறதுக்காக தான் இங்க வந்தியா? உங்க மரியாதையா போயிடு. இல்ல இந்த 9 படத்தோட ஒன்னையும் வச்சு பிடிச்சு விடுவேன். கம்முனட் கொளுத்துல கொளுத்துல. இத பாருங்க ஐயா, இந்த பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் இங்க நான் வரணுமா? இனிமே இந்த கிராமத்து பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். என்னையா என்ன கேவலப்படுத்துறீங்களா? சொல் வைத்தியர் சொக்கலிங்கம் இந்த ஊர்ல இருக்கிறத மறந்துட்டீங்களா? ஆமா கிழிச்சே. நீ யார பார்த்து கிழிச்சேங்கிற? பாட்டம் முப்பாட்டம் காலத்து ஓலச்சவுடியா? இதையே நான் கிழிக்காம பத்திரமா வச்சிருக்கிறேன். அதுல ஏதாவது படிச்சிருக்கியா? அல்பா, இதுல இருக்கிறத படிச்சிட்டு தான் மூலிகைகளையே நான் கண்டுபிடிக்கிறேன். எங்க அதுல ஒரு பாட்ட பாடி படிக்கிறேன் படிக்கிறேன் திறந்து நிறுத்து. ஆமா அதுல ஒண்ணும் நோய் மூலிகை இதெல்லாம் காணாம. அரசி வாடி எங்கப்ப கிழங்கு, வாடிய கப்ப கிழங்கு எடுத்து என் அக்கா பெத்த முக்காதுட்டே, அந்த முக்காதுட்ல தங்கம் இருக்கு, அதை எடுத்து அதுல போட்டு கலந்து பஸ்மமாக்கி பாடாத வாய திறந்து, பாடாத வாய திறந்து அதுல போட்டா ஆஸ்துமா குணாடையா? கேக்குற கேள்வி இதெல்லாம் உனக்கு தெரியாதியா? இது கக்கர் எழுதின பாடல். சித்தர் 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 எழுதின பாடல். யோ அந்த பாட்டை இன்னொரு தடவை படி. இது சித்தர் பாடல். ஒரு தடவை தான் படிக்க முடியும், மறு தடவை படிக்க கூடாதுன்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க. இதுலமோ சினிமா பாட்டுன்னு என் தம்பி சொல்றேன். சித்தர் பாடலை திருடி சினிமாவிலேயே வச்சுட்டானுங்களா? சரி சரி, அதான் நான் கொடுக்கற மூலிகை சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணி ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த, வாயில சூடு போட்டு ஊற விட்டு விரட்டி போடுற சாக்கிறத. வாயில என் வாயில சூடு மணிக்கம் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டே வர, இது எதுல போய் முடியும்னு தெரியாது எனக்கு. சும்மா ஐயா, ஏன் இப்படி வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு? ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு வியாதி வந்து நம்ம ஊர்ல 10 பேர் பலியாயிடுறாங்க. அதுக்கு நிரந்தரமா ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கிறதுக்காக நாமெல்லாம் இங்க ஒன்னா கூடி. ஆமா, இப்படி சொல்லிக்கிட்டே கண்ட இடத்துல காரி துப்புங்க. என்னடா மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு? இல்லன்னா நோய் நொடி வராம இருக்கணும்னா முதல்ல நம்ம கிராமத்தை சுத்தமா வச்சுக்கோணும். பேசாம நம்ம பவுனியே டாக்டர் ஆக்கிட்டா என்ன? முறப்படி மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்து படிச்சு பாஸ் பண்ணாதான் டாக்டர் ஆக முடியும். அப்படியா? சரி,
அது என்ன படிச்சு பாஸ் பண்ணிப்பு அது அவ்வளவு சுலபம் இல்ல முதல்ல மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கணும் அவனே உன்னை காலேஜ்ல சேர்க்க வேண்டிய பொறுப்பு எங்கிறது படிக்க வேண்டிய பொறுப்பு உன்னது சரிதானே மணிக்கா ஐயா கும்பிடுறாங்க ஐயா யார் உங்களா காட்டானுங்க பர்மிஷன் இல்லாம வந்துட்டானுங்க இங்க பார்ப்பா முதல்ல மரியாதையை பேச கத்துக்கணும் போந்த பக்கம் எந்த ஊர் உங்களுக்கு நாங்கெல்லாம் சிறுகுடி கிராமத்து சனங்கங்க சிறுகுடியா ஆமாங்க ஐயா மலைக்கு மேல காட்டுக்குள்ள இருக்குங்க ஓஹோ இவ்வளவு பெருமா சேர்ந்து வந்திருக்கிறீங்கன்னா ஏதாவது பொதுக்காரியமா தான் இருக்கணும் ஆமாங்க ஐயா பொதுக்காரியம் தாருங்க என்னது இவர் தம்பிக்கு டாக்டர் படிப்புக்கு காலேஜ்ல இடம் வாங்கி தரணுங்க இவர் தம்பி டாக்டருக்கு படிக்கிறது எப்படி ஊர் பொதுக்காரியமாகும் இவனை டாக்டருக்கு படிக்கணும்னு நான் சொல்லலைங்க ஊர் சனங்கள்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு ஆமாங்க எங்க ஊர்ல டாக்டர் இல்லாதனால ஏதாவது வியாதி வந்தா ஜனங்கள்லாம் பொஜுக்கு பொஜுக்குன்னு செத்துக்கிட்டே இருக்காங்க டவுன் டாக்டர் இந்த கிராமத்துக்கு வர்றதே இல்லைங்க அப்படியே தப்பி தவறி வந்தாலும் நாங்க சுடுகாட்டில இருந்து வரும்போது தான் அவங்களும் வர்றாங்க எங்க கிராமத்திலேயே பள்ளிக்கூட படிப்பு முழுசா முடிச்சது இவன் ஒத்தன் தாங்க ஓஹோ அப்படியா அதனால தாங்க எங்க ஊருக்கு ஒரு டாக்டர் வேணும்னு முடிவெடுத்து ஊரே திரண்டு வந்திருக்கோம் என்னங்க ஐயா பேசாம உட்கார்ந்திருக்கீங்க ஆனா லேசா சிரிக்கிறீங்க உன் வெள்ள மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா ஆனா உன் தம்பிக்கு மெடிக்கல் சீட் வாங்கி கொடுக்குற அதிகாரம் எந்த ஊர் கலெக்டருக்கும் கிடையாது உங்களுக்கு அதிகாரம் இல்லைங்களா ஊர்ல எந்த பையன் எதை பேசினாலும் நீ என்னடா பெரிய கலெக்டராங்கிற ஐயாவே இப்படி சொன்னா எப்படிங்க அதுக்கு இல்லப்பா ஏப்பா நிக்கிறீங்க ஒழுங்க காரில என்ன என்னப்பா என்ன இதெல்லாம் ஏழைகளுக்கு தெரிஞ்ச ஒரே பாஷை இதுதான் இல்லையா ஆகட்டும் நான் முயற்சி பண்றேன் நம்ம பவுனுக்கு தபால் கொண்டு வந்திருக்கிறேன் பட்னஸ் வந்து வந்திருக்குது அத நீங்களே பிரிச்சு படிங்க அப்படியா அரே நம்ம பவுனுக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்குங்க அப்படியா ஆண்டவனே கொஞ்சம் இருங்க எங்க போறாங்க வரேன் நல்ல செய்தியா கொண்டு வந்தீங்க இந்த தேனை வச்சுக்கங்க தேனா என்னங்க என்னங்க தம்பிக்கு காலேஜ்ல இடம் கிடைச்சிருக்கு கடிதாசி வந்திருக்கு உங்களுக்கு என்னங்க புரியும் தம்பி கிட்ட கொடுங்க படி படி ஏய் என்னப்பா இது ஊரே சந்தோஷமா இருக்காக நீ என்னடானா கடுதாசிய படிச்சோன்னா பேய மாதிரி நிக்கிறவன் இதுல கட்ட சொல்லி இருக்கிற பணத்தை நினைச்சுதான் பணமா அதே மலைவாழ் மக்களுக்கு சர்க்கார் எல்லாமே இலவசமா செய்யறாங்க நீ தான் சொன்னேன் நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா ஸ்காலர்ஷிப் எல்லாம் எழுதி போட்டு பின்னால தான் கிடைக்குமா சேர்ற அன்னைக்கு 750 ரூபாய் பணம் கட்டுமா 750 கிழிஞ்சது போ அதான பார்த்தேன் என்னடா நம்ம நினைக்காதெல்லாம் நடக்குதேன்னு அப்பா நம்ம குடி கோயந்த குடி ஆயிடுவிடோ பேசாம அதை கிழிச்சு போட்டு வா மாணிக்கம் அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு இந்த நேரத்துல அதிர்ஷ்டம் அடிக்குது அடிச்சுதான் உழுக்காட்டி பிடிச்ச வாடாடே எனக்கு வர்ற கோவத்துக்கு ஒரே அடி அடிச்சிடலாம் போல இருக்கு இந்த கேள்வி இருக்கிறாங்க மறந்துட்டியா எவ்வளவு கட்டணும் 750 இந்த இத வித்து கட்டு அடுத்த 3 மாசத்துல இன்னும் 2 காப்பு வேணும் ஒரு நாள் கொடுக்க முடியுமா மாணிக்கம் நீ பெரிய சுயநலக்காரன் இப்பதான் முடியுது நீ சொல்லிட்டா ஊரே திரண்டு வந்து கேட்டரை ஆள்ல விழுந்தமா இதுக்காக விழுந்தோம் இந்த ஊருக்கு ஒரு டாக்டர் வேணும் தானே இப்ப என்னமோ இடம் கிடைச்சது உன் சொந்த பிரச்சனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறியே இந்த பாரு மாணிக்கம் உன் தம்பி எத்தனை வருஷம் வேணும்னாலும் படிக்கட்டும் அதுக்கு உண்டான செலவை உன்னோட சேர்ந்து இந்த ஊரே ஏத்துக்கும் என்னடா சொல்றீங்க ஏலா
நில்லுடி 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 நான் சொன்ன கேளுடி சீ சுமாரியா இந்தாங்க எங்க பங்கு இத யாராவது வெத்தலை பாக்கு அடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சோ பத்தோ கொடுத்துருங்க அறிவு கெட்டவளே இத நான் மருந்து அரைக்கிற கலவண்டி தெரியும் தெய்வமே கேளே நீ ஏன் கொம்புடுற இதுல மருந்து அரைச்சி எத்தனை பேரை கொண்டிருக்க சபையில வச்சத தொட்ட திஞ்சிடும் பிஞ்சு ஐயோ என்னிலே சும்மா இறங்கியா மாணிக்கனே இது என்னோட பங்கு இது என்ன நான் கொடுத்தது திருப்பி கொடுத்துட்டீங்க அதுக்கும் மனசு வேணுமா என்ன மாணிக்கம் பவுன படிக்கிறதுக்கு அனுப்பிடலாம் இல்ல பானை
கடல் இங்கே தீராதே போதும் தனிமரமா நீ தோப்பு உனக்கென்றும் ஊர்காப்பு நீ கனி கொடுக்க நான் இங்கு பொறுப்பு நீ கனி கொடுக்க நான் இங்கு பொறுப்பு நீ கனி கொடுக்க நான் இங்கு பொறுப்பு ஆஞ்சனேயா வாயுபுத்திரா ராமபக்தா உன்ன நம்பித்தான் படிக்க வந்திருக்கேன்பா நீ தூக்கின சஞ்சீவி மலையில வெறும் செடி கொடிதான் இருந்தது நாங்க தூக்கின மெடிக்கல் புஸ்தத்துல மண்டையோடு எலும்பு குடுமா இருக்கு இதெல்லாம் இந்த மண்டையில ஏற நீதான்பா அருள் புரியணும் ஓம் சீனியர் சார் ஆஞ்சநேய சாமியை கும்பிடும் போது இப்படி எல்லாம் குறுக்க பேசக்கூடாது ஜூனியர் பாய் ஆஞ்சநேய சுவாமினா எனக்கும் பிடிக்கும் ஏன்னா ஆஸ்திகர்கள் நாஸ்திகர்கள் ரெண்டு பேருமே ஒத்துக்கிற ஒரே கடவுள் அவர் தான் அது எப்படி அது வந்து ஜூனியர் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் இல்லையா அந்த நன்றிக்காக தான் அடிக்கடி இந்த மாதிரி பொன்மொழிகளை அவதரிப்பேன் பயந்துராத சார் நீங்க நல்லா பேசுறீங்க சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு உன்னை எனக்கு பிடிக்கல ஏன் சார் நான் ஒரு தப்பும் பண்ணல சார் எனக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது சார் அதனால தான் பிடிக்கல போய் படு கெட்ட பழக்கம் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா போ வேட்டி போட்டு பெருசாய் அடிப்பேன் கராட்டை அடிப்பேன் என்னாச்சு குரு என்னடி இது கிராமத்துல குருவி அடிக்கிறத இங்க எடுத்துட்டு வந்திருக்க இது கிராமத்துல குருவி அடிக்கிறது தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் ரொம்ப பாப்புலர் அப்படியா ஆமா மென்ஸ் காலேஜ் ஹாஸ்டல் வழியா போனதே இல்லையா எனக்கு அங்க நெடி வேலை இப்ப எல்லாம் ஹாஸ்டல் மாடியில் நின்னுகிட்டு ரோட்ல போற பொம்பளைங்கள குறி பார்த்து அடிக்கிறது தான் பாப்புலர் கேம் ஆஹா அப்போ தெருவுல போற ஆம்பளைங்களை குறி பார்த்து நாம அடிப்போமா ஓகே வாங்கடி போலாம் அதோ பாத்திய ஒரு இங்கு பாட்டில் ஆமா அத குறி பார்த்து அடிப்பாக்கலாம் அடிச்சுக்க அப்படி அடிச்சுட்டா 20 ருபீஸ் பெட் 20 ருபீஸ் ஆமா ஆனா மூணு சான்ஸ் கொடுக்கணும் மூணு சான்ஸ் ஓகே டேக் இட் ஹாய் குட் மார்னிங் என்ன மிஸ்டர் குட் மார்னிங் சொல்ற பதிலே காணோம் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நான் குட் மார்னிங் சொல்றது இல்ல அப்படியா அடியே இவ்வளவு அறிமுகப்படுத்துங்கடி முன்ன பின்ன தெரியணுமா இது பின்ன இது முன்ன பாத்தாச்சா இவர் என்ன குட் மார்னிங் சொல்ல மாட்டாரு குட் குட் தான் சொல்வாரு ஏன் மனுஷன் இப்படி கூச்சப்படுறாரு விளையாடாதடி முதல்ல பந்தயத்து முடிப்போம் சார் அந்த இங்க் பாட்டில இதால அடிச்சு உடைக்கிறதா பந்தயம் போட்டிருக்கோம் கொஞ்சம் இப்படி எடுத்துக்கிறீங்களா சார் அந்த இங்க் பாட்டில் உடைஞ்சதுன்னா நான் காசு கொடுத்துறேன் ஓம் சீனத்தாய நமஹ ஓம் சில்காய நமஹ குரு ஓம் என்ன என் நிலைமைய பாத்தீங்களா எனக்கு பின்னாடி கண்ணு கிடையாது கொஞ்சம் என்னப்பா அது பார்க்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆனா ரத்தம் வரும் உனக்கே இங்க வந்திருக்கு போங்க குரு மூட் அப்செட் பண்ணாதீங்க
கிண்டல் வேற பண்றீங்க. இந்த பொண்ணுங்களே ரொம்ப மோசம். என்னமோ பொண்ணுங்கங்கற மாதிரி காதுல வந்துச்சு. என்ன விஷயம்? என்ன விஷயம்? யாரோ பொண்ணுங்க குறி பார்த்து கல் அடிக்கிறதா? அவங்களுக்குள்ள பந்தயம் கட்டிக்கிட்டு ஏன் இங்க பாட்டல உடைச்சி எனக்கு இந்த கதி? குறி பார்த்து அடிக்க வேண்டியது மாணவர் குலமா அல்லது மாணவியர் குலமா? இது மாணவர் குலத்துக்கே ஒரு அழுக்கு, இழுக்கு. என்ன யோசிக்கிற? நேரா போய் பாத்ரூம்ல இதெல்லாம் தோச்சு போடலான்னு பாக்குறியா? ஆமா. ஐயோ, ஏற்கனவே நீ தோச்ச துணி போடுறதே எங்க காலேஜுக்கு அவமானம். இதுல இந்த அவமானம் வேறியா? பின் என்னதான் செய்யறது? நியாயமா பார்த்தா இதெல்லாம் எரிச்சிடலாம், ஆனா நீ ஃபீல் பண்ணுவ. ஒண்ணு செய்ய, சிட்டி லிமிட்ட தாண்டி ஏதாவது ஒரு ஏரி குளமா பார்த்து அங்க போய் தோச்சு போடுத. எனக்கு ரொம்ப மிரட்டாதீங்க. மிரட்டினா இந்த இடத்துக்கு போக மாட்டேன். தோச்சி முடிச்சிட்டு தான் போவேன். இப்போ நாங்க துவைக்க போறோம். துவைக்க போறீங்களா? துவைக்க தான் உங்ககிட்ட துணியே கிடையாது. எதை துவைக்க போறீங்க? போட்டிருக்கிற டிரெஸ் கழட்டி கூட நாங்க துவைப்போம். அத பத்தி உனக்கு என்னய்யா? கேக்குறவன் கேனையா இருந்தா கேவர்களை நெய்வடின்னு வாங்க. முதல்ல நீங்க உங்க டிரெஸ் கழட்டி துவைங்க, அப்புறமா நான் போறேன். என்ன பந்தயம்? ஒண்ணால முடியாது. சரி, ஆளுக்கு 10-10 ரூபாய் பெட். ஆனா நீ தோத்த எங்களுக்கு ஆளுக்கு 10-10 ரூபாய் கொடுக்கணும். ஓகே ஓகே. ஐயோ, தண்ணியில மூழ்கிட்டாடி. ஐயோ, என்னடி பண்றது? காங்கிரஸ் நாட்டுப்புறத்தை கூப்பிடுவோம். அப்பாடா, நல்ல வேலையா உசுர் இருக்கு. ஆமாடி, அவர் தொட்டதுல இருந்து என் இதயம் படக் படக்கு நடிச்சுக்கிட்டே இருக்கு. காதல் இல்ல, கீதல் இல்ல, கைய விடுறா. விடுவனாந்த கைய, சாதா கையாது, அதிர்ஷ்டம் பண்ண கையாச்சே. கண்ணா கண்ணா கண்ணா, மச்சத்தை எங்கடா மறைச்சு வச்சிருக்க? இப்ப நீ சொல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். வேணாண்டா, மச்சமும் இல்ல கிச்சமும் இல்ல. புழுகாதே புழுகாதே புழுகாதே. அச்சச்சோ, என்னாச்சு? இந்த ரேகதா மச்ச ரேகை. குரு குரு குரு, அந்த பொண்ணுக்கு என் மேல காதல் பிறக்குமா? சந்தேகமே வேண்டாம், நிச்சயமா காதல் வந்துருச்சு. அது எப்படி உனக்கு அவ்வளவு நிச்சயமா தெரியும்? எனக்கு ஒண்ணு காதல் வரல. அவளுக்கு நாலு தோழிங்க இருப்பாங்கல்ல, சேஞ்ச் அப்ப, அதுல எல்லாம் ஒண்ணா கூட்டி வச்சுக்கிட்டு தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துகிட்டு இருப்பா. அவருக்குன்னு ஒரு தனிய ஃப்ரெண்டா இருப்பான், நல்லா ஸ்க்ரூ பண்ணிட்டு இருப்பான். தனியா படுத்து நீயே கற்பனை பண்ணிக்க. ஆஞ்சனேயா, காட்டானுக்கெல்லாம் காதல் வருது. குட் நைட், குட் பை, பை பை, சீ யூ ட்ரீம்.
படிப்புக்கு படிக்குதுங்களே அந்த பிள்ளைகள்லாம் தங்குற இடம் இதானே? ஏன் இந்த பிள்ளைகள்லாம் அப்படி சத்தம் போடுது? எலெக்ஷன் நடக்க போகுது. எலெக்ஷன்னா இந்த ஓட்டு போடுவாங்களா? அதானே அடிக்கிற இடத்துல எதுக்காங்க அதெல்லாம்? இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். ஐயோ 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 தாப்பா, ஏன் இந்த பிள்ளைகள்லாம் செருப்பு கழிச்சு அடிச்சுக்குது? நாளைய சட்டசபைக்கு தயாராகிறாங்க. ஆமா, நீங்க யாரு? என் தம்பி பவுன் இங்க தங்கி இருக்காருங்க, அவரை பார்க்க வந்தேன். பல்லு குச்சி பவுனா? ஒரு பேர் அதா. அண்ணா அண்ணா வாங்க, அண்ணா ரூமு வாங்க. வாங்க அண்ணா, உட்காருங்க அண்ணா. என்ன சாப்பிடுறீங்க? உனக்கு என்ன வேணும்னு கேளு. இதப்பா, உனக்கு பிடிச்சதெல்லாம் உங்க அண்ணி செய்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. ஐயா, எதுக்கு அண்ணன் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க? இப்பவே நாட்டுப்புறம்னு ஒரு மாதிரியா பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிக்கிறான? அதியாடுறானே. சிரிக்கிறவனை கூப்பிடு, அவன் வாய கிழிச்சு விடுறான். கிழிச்சு மெல்ல பேசுங்க அண்ணா. என்னண்ணா நீங்க நம்ம ஊர்ல பேசுற மாதிரி பேசுறீங்க? இந்த ரூமுக்கு நீ வாடகை கொடுக்கறேல்ல, அண்ணனும் தம்பி மர விட்டு சத்தம் போட்டு பேசிக்கிட்டா என்னங்கிற? பேசுறதுல தப்பு இல்ல அண்ணா. இப்படி சத்தம் போட்டு பேசினா நாகரிகமா இருக்காது, எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்க. ஒரு மாதிரியா பாப்பாங்களோ? ஆமா, வெளியில படிக்கிற பிள்ளைகள்லாம் செருப்ப கழட்டி ஒருத்தனுக்கு ஒருத்த அடிச்சுக்கிறானே, அத ஒரு மாதிரியா பார்க்க மாட்டாங்களோ? அது வந்து அது சரி, தேர்தல்னு வந்துருச்சுன்னா படிச்சவன் படிக்காதவன் எல்லா பயலும் ஒண்ணுதான் சொல்ற. ஆமா, அது கடகட்டும் கழுத. அப்ப நிலைமைய நீ மறந்துடாதப்பா. எல்லாருக்கிட்டையும் பக்குவமா நல்ல பிள்ளையா நடந்துக, நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆயிடு. அம்பிடுதேன் நீ கேட்ட பணம் பா. அதுக்குள்ள எப்படி என்ன இவ்வளவு பணம் சேர்த்தீங்க? நானாப்பா சேர்த்தேன், ஊரே சேர்த்து கொடுத்துச்சு. அவனு எடாத, எதையுமே எண்ணி பார்க்காம வைக்காத. முதல்ல எண்ணு, அத எண்ணிக்கை சரியா இருக்கும்னா? எண்ணிக்கைக்காக நான் சொன்னப்பா. கசங்கி நனைஞ்சு வேர்வப்பட்டு கரப்பட்டு எத்தனையோ கையிலிருந்து வந்த பணம் பாயுது, அதை எண்ணிப்பாருன்னு சொன்னேன். சரிங்கண்ணா, அந்த நினைப்போட நீ செலவு பண்ணினா போதும். பவுன பாத்தீங்களே, நல்லா படிக்கிறானா? புள்ள இழைச்சு போகலையே? பையன் கொஞ்சம் இழைச்சுதான் இருக்கான், ஆனா முகத்துல ஒரு கிளை வந்திருக்கு. கிளைச்சு போயிருக்கான்னு சொல்றீங்க? அப்புறம் எப்படி கிளை வரும்? அறிவு வளர வளர மனுஷனுக்கு மூஞ்சியில ஒரு கிளை வந்து அப்படியே தேசஸா இருக்கும். அப்படியா சொல்றீங்க? ஆமா லட்சுமி, படிச்சவங்க அறிவாளிங்க வேதைங்க இவங்களை எல்லாம் நீ பாத்திருக்கியா? கண்ணு சும்மா பலபலபலபலன்னு இருக்கும், அந்த கண்ணை பார்த்து நாம பேசவே முடியாது. இத நீங்க சொல்றீங்களா? உங்க கண்ணு நேருக்கு நேரா பார்த்து பேச முடியாம தவிக்கிற தவிப்பு எனக்கு தானே தெரியும். ஏங்க நான் பார்த்தா பைத்தியம்? ஏங்க என்ன இருக்கு, நான் படிப்பறிவே இல்லாத முண்டம். சில நேரம் உனக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம அந்த மாதிரி திரு திருன்னு முழிப்பேன், அதை வச்சுக்கிட்டு நீ சொல்ற. இந்த நேரத்துல எங்க கிளம்புறீங்க? அது சிறுமலை காட்டுக்கு ஆனை காவலுக்கு போலான்னு. எதுக்கு இந்த புது வேலை? அது காட்டு ஆனை வந்து அடிச்சுப்பிடுதான். ராத்திரில காவல் இருந்தா தினம் 7 ரூபாய் கூலி கொடுக்கறேன்னு அந்த மேனேஜர் சொன்னான். அந்த பணம் கிடைச்சதுன்னா நம்ம தம்பியோட படிப்புக்கு அனுப்பலாம், நம்ம விரதத்துக்கு அனுசரணையா இருக்குமேன்னு. லட்சுமி உம்முன்னு இருக்க கோமா அததான் ஆடுதே தவிர மூஞ்சி உம்முன்னு தானே வச்சுக்கிட்டு இருக்க. நீ சிரிச்சுக்கிட்டே போயிட்டு வான்னு சொன்னா நான் போயிட்டு வர்றேன். ஏன்னா அந்த பணம் தம்பியோட படிப்புக்கு ஆகட்டும்னு தான் வேற. இந்தாங்க. சரி இந்தாங்க.
இருக்க மாட்டலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமா நான் இங்க வருவேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? என் ரூம்மேட் குரு தான், நீ போய் பாடுறான்னு சொன்னான். ரூம்மேட்டா? அப்ப நீ படிக்கிறீங்களா? ஆமா மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஓ ஐ சீ. ஆமா உங்க கூட வருமே குரங்கு குட்டிங்க, அவங்க யாரும் வரலையா? இல்ல. அப்ப நீங்க தனியா தான் வந்தீங்களா? ஆமா. ஏன் தனியா வந்தீங்க? தெரியல. தெரியலங்க. நிஜமா தெரியல. எங்க அப்பறானே தெரியலங்க. ஓ அது நீங்கங்க. இப்படி வாங்க. இப்ப கண்ணுக்குள்ள கண்ணை வச்சு பாருங்க. என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியலங்க. ஐயோ இப்ப பாருங்க. ஒண்ணுமே தெரியலங்க. Thank you.
மாளிகமயிலே அம்மார் கழிவையிலே ஆசைகள் எனக்கு ஆயிர இருக்கும் ஆறுதல் எனக்கு ஆறுதல் உனக்கு மேல் நாட்டு தோற மகளே இனி என்ன கண்டு வாய் மூட்டு மட்ட மகளே மல்லிகவனமே மன்னாத குலமே பட்டிக்காடு என்னன்னா கட்டித்தான் போடம்மா என்ன வைத்தியர என்ன கையில புடி சுத்துற சதா சோப் சதா சோப்பா சதா சோப் இல்லையா சதா சோப் அப்படின்னு சொல்லலாம் ஆமா இது எதுக்கு உனக்கு ஒரு மனுஷனுக்கு இருதய வேலை செய்தா இல்லையான்னு பாக்குறதுக்கு உள்ள மிஷின் இது யோ இருதய இந்த பக்கம் இருக்கியா தட்டதே தப்புன்றியா வச்சு பாரு என் இருதய வேலை செய்தா என்னன்னு உண்டானில தொடச்சு விடுறீ நீ செத்துட்டையா இருதய துடிப்பே நின்னு போச்சு நான் செத்துட்டனா தூ இப்போ கேளுக்கு கேளு சொல்லி அனுப்பியா ஐயோ இத காதல மாட்டிக்கிட்டு பாத்து தொலையா ஓஹோ மாட்டு இடத்துல மாட்டாமே அலப்பு டப்பு துட்ட குடு அலப்பு டப்பு துட்ட குடு இதெல்லாம் நீங்க எதுக்கு வாங்குறீங்க அலப்பு டப்பு துட்ட குடு இதெல்லாம் ஏன் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேக்குறாரு ஐயோ ஏண்டி இப்படி கத்துற காது ஜவ்வே அந்து போயிடும் போல இருக்க என்ன கேட்டீங்க இதெல்லாம் நீங்க எதுக்கு வாங்குனீங்கன்னு கேட்டேன் நான் ஏன் வாங்குறேன் வெறும் குழாய வச்சே பித்த நாடியில இருந்து கர்ப்ப நாடி வரைக்கும் பாக்குற வேண்டிட்டு பட்டணத்துல ஒரு பையன் கிட்ட சொன்னேன் அவன் டாக்டருக்கு படிக்கிறவன் நான் சொன்னதை கேட்டு அசந்து போய் இந்த ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுத்தா டாக்டருக்கு படிக்கிற பையனா நம்ம பவுன பாத்தியா பார்த்தேன் என்னையா ஒரு மாதிரி பேசுற என் தம்பிய பாத்தியா அவன் நல்லா இருக்கானா நல்லா நல்லாவே இருக்கலாம் ஏன் இப்படி அலட்சியமா பதில் சொல்றேன் நீ எதையோ மறைக்கிற ஆமா மறைக்கிறேன் யோ என்னன்னு சொல்லி தொலையா ஊர் வம்பு நமக்கு இருக்கியா சொல்லியாங்க என்னையா மிரட்டுற இப்படி ஆளாளுக்கு மிரட்டுறதுனாலதான் எல்லாமே பாலா போயிட்டு இருக்குது நம்ம எல்லாம் வயிற்ற கட்டி வாய கட்டி பவுன படிப்புக்காக பணத்தை அனுப்புறோம் இல்ல அவன் என்னடா பட்டணத்துல ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு கடற்கரை ஓரமா ஒலாத்திக்கிட்டு இருக்கிறாயா வைத்தியா என் தம்பிய பத்தி அப்படிலாம் சொல்லாதே அவன் ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டான் உடியா நானும் அப்படிதான் நினைச்சேன் விசாரிச்சு பார்த்ததுல தினமும் ஒரு பொண்ணோட சுத்தின என்ன நீ கைய நீட்டி அடிச்சுட்ட இல்ல என்ன நீ கைய நீட்டி அடிச்சிட்டியா தங்கச்சி நீ சொல்லுமா உன் புருஷன் சொல்றதெல்லாம் உண்மைதானா இல்லம்மா அவர் சொல்றதெல்லாம் போய் வேண்டாண்ண எனக்காக அவர் விட்டுருங்க தங்கச்சி சொன்னதுனால விட்டேன் அவன் ஏன் தம்பி ஒரு நாள் தப்பு தண்டாவுக்கு போமாட்டான் இந்த காமாட்டிக்கு போறாம அவன் படிச்சுட்டு வந்துட்டான்னா இவன் பொழப்பு கெட்டு போயிடுமான் உடல் எடுத்து விடுவான் சரி சரி உங்க ஐயா வாயை கொடுத்துறது அப்புறம் வாயை கட்டிக்கிறது தவக்கட வாயன் போங்க ஏண்டி இப்படி காலவாரி விட்டுட்ட அப்படித்தான் பேசுவேன் நிலைமை புரியாம பேசாத பேசாம வாய முடிட்டு வா மாணிக்கம் எல்லாருக்கும் முன்னாடி என்ன கைய நீட்டி அடிச்சுட்ட இல்ல பாரு உன்ன நான் எப்படி திருப்பி அடிக்கிறேன்னு
கண்ணாடியா? அம்மா, இன்னைக்கு காலையில எந்த ரயில் எங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு பாக்கணும்ன்ற ஆத்திரத்தோட அவசர அவசரமா பேப்பர் எடுத்துட்டு பெட்ல உட்கார்ந்தேனா கண்ணாடி மேலேயே உட்கார்ந்துட்டேன். ஒரு கண்ணாடி உடஞ்சு தூள் தூளா போச்சு, இன்னொரு கண்ணாடி பாதி பாதியா போச்சு. ரொம்ப நல்லதா போச்சு. அதையே போட்டு பாருங்க, இங்க யார் வந்திருக்கான்னு. யார் வந்திருக்கா? அடடே, பையன் யாரு? நான் சொல்லப்பா, அவர்தான். ஓ, அவர்தான் இவரா? இல்லப்பா, இவர்தான் அவரு. என்னது பையன் துண்டு துண்டா தெரியறா? அவர் ஒண்ணு துண்டு துண்டா இல்ல, உங்க உடஞ்ச கண்ணாடியில அப்படி தெரியுது. இப்ப முடிச்சா தெரியுது. மெடிக்கல் படிக்கிறியாப்பா? ஆமா சார். மே நோ யுவர் குட் நேம். பவுனு. பவுனு? பவுன் ராஜ். ராஜ்? எந்த ஊர்னு சொன்னேன்? கொடைக்கானலுக்கு பக்கத்துல சிறுகுடின்னு ஒரு சின்ன கிராமம். அது உங்க பாட்டி பிறந்த ஊருப்பா. உங்க அம்மா அப்பா எல்லாம் பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாங்க. அப்பா அம்மா இருக்காங்களாப்பா? இல்ல சார். ஊர் இல்லப்பா, அவங்க அப்பா அம்மா எல்லாம் பிசினஸ் விஷயமா ஃபாரின் போயிருக்காங்க. அதுதான் அப்படி சொல்றாரு. ஐ சீ. அண்ணன் தம்பி இருக்காங்களா? ஒரே ஒரு அண்ணன் மாத்திரம் இருக்காரு. என்ன தொழில் பண்றாரு? மரம் வெட்டி. மரம் வெட்டியா? நல்லா இருக்கு. நீங்க சொல்றதும் இவங்க புரிஞ்சுக்கிறதும். ஃபாரஸ்ட்ல மரம் வெட்டுற கான்ட்ராக்ட் எடுத்து அத்தனை மரத்தையும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஐ சி. ஃபாரஸ்ட் கான்ட்ராக்டா? ஆமாப்பா. இவங்க வீட்டுல அடுப்பெரிக்கிறது கூட சந்தன மரத்துல தான். ஆஹா, ஏம்பா அப்படியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், சும்மா பெருமையா சொல்றாங்க. அடடாடா, என்ன தன்னடக்கம், என்ன தன்னடக்கம். பெரியவங்க கிட்ட பேசும்போது மரியாதையா அளந்துதாமா பேசுறாரு. ஐ லைக் யூ வெரி மச் மிஸ்டர் ராஜ். ஆனா இந்த கண்ணாடி வழியா பாக்கும்போது தான் பார்க்க சகிக்கல. காப்பியா? காப்பி சாப்பிடுப்பா. நான் காப்பி சாப்பிடறது இல்ல சார். அப்ப காலையில உங்க வீட்டுல என்னதான் குடிப்பீங்க? கேழ்வரகு கஞ்சி சார். ராகி மால்ட். அதுதான் அவர் சிம்பிளா சொல்றாரு. ஐ சி. மிஸ்டர் ராஜ், ஐ லைக் யூ, யுவர் சிம்பிளிசிட்டி அண்ட் யுவர் சின்சியரிட்டி. ஆனா என் பொண்ணு கூட கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் ரொம்ப ஜாகிரதையா ஜென்டில்மேனா பிஹேவ் பண்ணு. ஓகே? அடுத்த தடவை வரும்போது உன் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்து என்ன பார்க்கணும். ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி டியா. ரூபா, நான் யாருங்கிற உண்மைய உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டே கல்யாணம் பண்ணிட்டேன்னா? வெளியில ஆயிரம் சோஷலிசம் பேசினாலும் உள்ளுக்குள்ள அந்தஸ்து பார்க்காத பணக்காரரே கிடையாது. எங்க அப்பாவும் ஒரு பணக்காரர். என்ன என்ன யோசனை? இல்ல, இந்த விஷயத்தை எங்க அண்ணன் கிட்ட நான் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். இத பாருங்க, உங்க அண்ணன் ஆட்டு குட்டி எல்லாம் மூட்டை கட்டி வைங்க, நம்ம கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். இதுதான் இந்தியன் சென்டிமெண்ட். சரி, உங்க அப்பா கூட்டியார சொன்னாரே, என்னோட பேரண்ட்ஸ். ஆமா. எங்க அம்மா அப்பாவுக்கு நான் எங்க போவேன்? ஐயோ, கொடுங்க காதை. ப்ளீஸ் டார்லிங். ஓகே ஓகே, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. அடடு, மாமா, என்னமா இந்த நேரத்துல? உங்களை பார்த்து தனியா ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். சொல்லுமா. லட்சுமி மனசு, நான் சொல்றத கேட்டு தாங்குமானுதான். அவ எதான் தாய்க்கல, சும்மா சொல்லு. பட்டணத்துல நம்ம பவுன்ராச நாங்க ஒரு பொண்ணோட பார்த்தது நெசந்தான். நாலு பேருக்கு முன்னாடி உங்களுக்கு தலைகுனி வரக்கூடாதுன்னு தான் நான் அப்ப இல்லைன்னு சொன்னேன். நம்ம புள்ள எப்படி நம்புறது? ஏதோ சொல்றாங்க. அது வீட்டுல பணம் வச்சிருக்கியா? இருக்கு. எவ்வளவு வச்சிருக்கேன்? அப்பா வேஷம் போட்டு ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லையா? பல்ல உடச்சு பல்லாம் படமா? நீ ஹீரோ, நான் காமெடினா? கிளிமுக்கு பையா, என்ன தைரியம் இருந்தா அந்த வார்த்தையை சொல்லுவேன். என்ன மூஞ்சி இது? என்னால முடியாது முடியாது முடியாது. ஆஃப்டர் ஆல், ரூபாவோட ஃப்ரெண்டு, எனக்கு அம்மாவா நடிக்க ஒத்துக்கிட்டா மெடிக்கல் ஸ்டூடெண்ட், நீ ஏன் பயப்படுற? ஐயோ, இதுல எனக்கு ஒரு ஜோடி இருக்கா? அறிவுக்கிட்ட முண்டா மூதேவி தத்தி. ஏன்டா இதை முன்னாடியே சொல்ல? யாரா என் ஜோடி? ரூபாவோட ஃப்ரெண்டு சாந்தா. ஐயோ, அவ சாந்தாவோ ரத்த கண்ணீர் காந்தாவோ, அவ புருஷனா என்ன தத்ரூபமா நடிக்கிறேன் பாரு. என்னடா பழைய விட ரொம்ப ஆடுது. இல்ல, நீதான் ஆடுற. நானே வா.
அண்டே வாங்க மாமா வாங்க மாமி உண்டாகட்டும் உண்டாகட்டும் குரு மங்களம் உட்காருங்க அஞ்சனையா ஒண்ணு இல்லம்மா ஆரம்பிக்கலாமா சாந்து என்ன மேம் மேல கை போடுற உரிமையிலுங்க ரொம்ப அவசியம்னா அப்ப அப்ப தொட்டுக்குவாரு எனக்கு எப்பவுமே அவசியம் தான் சேச்சே சரி சரி தொட்டு தொலைக்கட்டும் ஆனா எப்ப அப்ப தொட போறீங்கன்னு இப்பவே சொல்லிடணும் சரி சரி சொர்ணா சொர்ணா என்னம்மா இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு அப்பா கிட்ட போய் சொல்லு சரிம்மா என்னங்க ஒரு நிமிஷம் வே உங்க அப்பா வரதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்டவர்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க எங்க அப்பா நல்ல பர்சனாலிட்டி மண்ணாங்கட்டி இப்ப அவருக்கா கல்யாணம் அவருக்கு என்னங்க கோவங்கமா வருமா எங்க அப்பாவுக்கு கோவமே வராது அப்பா அப்பப்போ அப்பப்போ என்ன கோபம் உள்ள இருந்தா தானே வெளியே வரதுக்கு அதான் அவர் மூக்கு மேல ரெட்டியா இருக்கு எப்பவும் பொண்ணு பார்க்க வரும்போது இப்படி அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறது போய் வேற அட்ரஸ் பார்த்துட்டு வாப்போ மூக்கு மேல கோபம் இருக்கிறவனை கண்டு பயப்படவே கூடாது ஏன்னா அந்த மூக்கு கீழே இருக்கிற உதட்டுலதான் குணமும் இருக்கும் ஆமா ஆமா இதோ உதட்டும் கீழே எவ்வளவு குணம் இருக்கு இவள கூட உதட்டல கோணம் லிப்ஸ்டிக் மறைக்குது அவ்வளவுதான் நாங்க வேற ஏதோ பொதுவா தான் பேசிட்டு இருந்தோம் உங்க மூக்க பத்தி எல்லாம் நாங்க சத்தியமா ஒண்ணுமே சொல்லல glad to meet you நான் கூட ரொம்ப ரொம்ப glad to meet you உட்றீங்களா வலிக்குது உட்காருங்க இல்ல நான் பெரியவங்க முன்னாடி உட்கார்றது இல்ல நீங்க நானே பெரியவன் தான் எப்ப வந்தீங்க இப்பதான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது நான் இங்க வந்தத பத்தி கேக்கல ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க காலேஜ் திறக்கும் போதான் வந்தேன் வேற போறேன் என்ன என்ன காலேஜில நம்ம மான சேர்க்க வந்தமே அத பத்தி கேக்கலீங்க அவரு அத பத்தி கேக்கல அவரு அத பத்தி கேக்கல அவரு அதுக்கு நேத்திதான் கிளம்பி நாளைக்குதான் ஆகுது இன்னைக்குதான் அது என்னமோங்க உங்க பேச பார்த்தா மரியாதை வருதுங்க பேச வரலீங்க ஆமா நீங்க என்ன தொழில் செய்றீங்க தொழில் என்னங்க நீங்க ஏதோ மனுஷன் போறக்கறான் வளர்றான் சாகுறான் நடு நடுவே பசி வந்தா சாப்பிடுறான் தூக்கம் வந்தா தூங்குறான் இதுக்காக ஏதோ செய்யறோம் இதுக்காக ஏதோ செய்யறோம்னு சொன்னீங்களே அதுதான் என்னன்னு நான் கேக்குறேன் அத நான் எப்படி சொல்வேன் உங்க பெருமையை பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கே நம்ம பையன் இப்படி சொல்வான் நானே சொல்றேன் எங்களுக்கு ஏகப்பட்ட பிசினஸ் அப்படியா ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி பேரு தனியா கம்பெனி பேரு ஒண்ணு இல்லைங்க சும்மா பிரைவேட் லிமிட்னு போட்டுட்டு அதுல நாங்க தான் மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஏன்னா அதுல ப்ராப்ளமே இல்ல இந்த லிட்டிகேஷன் இன்கம் டாக்ஸ் நத்திங் நோ இன்கம் நோ டாக்ஸ் நத்திங் அடடே யாரே பொண்ணு கக்காவா என் பொண்ணு ரூபா புடவை கட்டி இருக்கா நமஸ்காரம் பண்ணிக்கமா காலம் கெட்டு போச்சுங்க என்னாச்சு இல்ல நமஸ்காரம் பண்ற அழக பாத்தீங்களா காலம் வந்து நமஸ்காரம் பண்ணுமா இதுதான் காலமா சீத்தரகோ பேட்டி பாட்டிக்கு நமஸ்காரம் பண்ணி இந்த மாணிக்கு இவ்வள நான் பொண்ணு பார்க்க போகும்போது தடால்னு காலை விழுந்துட்டா அப்ப தூக்கி நிறுத்தினவன் தான் இன்னும் விடவே இல்லையே இவ்வள பாத்தீங்களா வெக்கம் 25 வருஷமா இன்னும் அந்த வெக்கம் போலியே உனக்கு கள்ளி அப்பப்போ அப்பப்போ பொண்ணுக்கு என்ன செய்யறதா உத்தேசம் ஆஸ்தி பூரா அவளுக்கு தான் கேட்டியா வேற என்ன வேணும் உங்களை பத்தி என்ன உங்களுக்கு ஃபைட்டிங் டைம் ஆகல எஸ் எஸ் நேரமாச்சு அப்ப சம்பந்தி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி விடுவோம் நடத்துங்க யாருக்குன்னா தொழில் மாதிரியே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேசிடுறேன்
யாரோ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கா. ஊருக்கு தகவல் வந்திருக்கு. என்னை விட ஊருக்காரவங்க தான் அதிகமா பதறி போயிருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். அது இல்லன்னா அத நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஒன்றே இல்ல, இந்த ரெண்டு வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு ரெண்டு வயசுல இருந்தே தெரியும். உண்டா இல்லையா? அதுல பாரு சார், இந்த உண்டு இல்ல இந்த ரெண்டு வார்த்தை மட்டும் இல்லீங்க, இதுக்கு மத்தியில இன்னொரு வார்த்தை இருக்குதே. அது என்னப்பா அப்படி ஒரு ரெண்டு கட்டா வார்த்தை? அது வந்துங்க, ஒரு கோணத்துல பார்த்தா உண்டு மாதிரி இருக்கும், இன்னொரு கோணத்துல பார்த்தா இல்ல மாதிரி இருக்கும். புரியல. இப்போ நானும் உங்க தம்பியும் பழகுறேன் இல்லையா, இந்த மாதிரி ஆணும் பொண்ணும் பழகிறது ரொம்ப சகஜம். அதுலயும் மெடிக்கல் காலேஜ்ல இதெல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க சார். அட, நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்க, என்ன மாதிரி மழை பையனும் தப்பா எடுத்துக்க மாட்டான், ஆனா ஊர் சனங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அவங்க என்ன தப்பா எடுத்துக்கணும்? ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் இருக்கப்பா. புருஷனோட கைப்பட்டா பொண்டாட்டியோட மேரிஸ் இருக்கும், குழந்தையோட உதடுபட்டா தாய்மடிய பால் சுரக்கும். அதே மாதிரி யாரார் யாரார தொட்டா என்ன உணர்ச்சிகள் ஏற்படும்னு பெரியவ சொல்லி வச்சிருக்காப்ப. அதை விட்டு விட்டு நாங்க பாட்டுக்கு பேசுவோம், நாங்க பாட்டுக்கு தொடுவோம்னா என்ன அர்த்தம்? பவனு, கடைசியா சொல்றேன், உன்னை நம்பினா மட்டுமில்ல, ஒரு ஊரே காத்துக்கிட்டு இருக்கு. நீ படிப்பு முடிஞ்சு ஊர் திரும்புற வரைக்கும் மறுபடியும் இந்த மாதிரி எதையுமே நான் கேள்விப்படக்கூடாது. ஒழுங்கா படிச்சுட்டு ஊர் வந்து சேர், நான் வரேன். என்ன உடனே போட்டீங்க? வந்த வேற முடிஞ்சு போச்சுப்பா. அங்க உன்னை வளர்த்த அண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அவ மேலும் ஆளாம இருக்கணும்னா ஒரு நடத்தையா தான் இருக்கு, அவ்வளவுதான் சொல்லுவேன். பயல நல்லா கேட்டேன், அவன் சொன்னா வைத்தியத்துக்கு படிக்கிற இடத்துல இதெல்லாம் சகசன்னு யாராவது தப்பா சொன்னாங்கன்னா நீங்க கவனிக்காதீங்கன்னு பார்த்தேன். நம்ம புள்ள அந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டான். மாணிக்கம் வாங்கண்ணே. இந்த மாசம் எல்லாருக்குமே கொஞ்சம் முட, அவனுக்கு பணம் அனுப்புறதுக்கு வழக்கமா சேர்றதை விட கொஞ்சம் கம்மியா தான் சேர்ந்திருக்கு. பரவாயில்லண்ணே, நானு ஆனக்காட்டுல காவல் பாக்குறேன்ல, அந்த சம்பளம் சேர்ந்து வரும், அதையும் அனுப்பிச்சுடுறேன். அப்படியா? ஏய் மாணிக்கம், மேனேஜர் ஐயாங்களா, வாங்க வாங்க. இப்பதே உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு ஆயுசு நூறுங்க. நான் ரெண்டு நாளா உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஆயுசு எவ்வளவு வச்சுக்கலாம்? ஐயா என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க? உன்னை காவலுக்கு விட்ட லட்சணம் யானை தோட்டத்துக்குள்ள புகுந்த பயிரெல்லாம் ஆயிச்சிருச்சு தெரியுமா? ஐயோ தப்பு நடந்து போச்சுங்க, எங்க வீட்டுல ஒரு தலை போற காரியம்ங்க. அதுக்காக ரெண்டு நாள்ல என்ன நடந்துற போதுன்னு நினைச்சு பட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டேங்க. ஐயா இதை மன்னிக்கணுங்க. உனக்கு இந்த மாசம் சம்பளம் கிடையாது. ஐயோ என் தம்பிக்கு அனுப்ப வேண்டிய பணம்ங்க. என்ன வேணா நாலு அடி அடிச்சிருங்க, சம்பளம் இல்லைன்னு சொல்லாதீங்க ஐயா. ஐயா உங்க கால பிடிக்கிறீங்களா? ஐயா ஐயா சம்பளம் கொடுத்துருக்கீங்க ஐயா. என்னங்க வாங்க, இப்படி சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாரு ஐயா. ஆனை புகுந்து பயிரை மிதிச்சப்போ என் புருஷ அங்க இருந்து அவரையும் சேர்த்து மிதிச்சிருந்தா அவர் உயிருக்கு நீ என்ன விலை கொடுத்திருப்பேன்? என்ன மரியாதை இல்லாம பேசுன? இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு மானம் கிட பேசிப்படுவாமா? தப்பு நடந்து போச்சுன்னு கால கைய பிடிக்கிறாரு, மன்னிக்க தெரியாத மடை எனக்கு மரியாதை என்ன வேண்டி கிடக்கு? என்னங்க அந்த ஆளுகிட்ட நான் கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமா பேசிட்டு என்ன மன்னிச்சிருங்க. அவன் கிடக்குறான் நாய் விடு. இப்ப தம்பிக்கு அனுப்ப வேண்டிய பணம் குறையுது, அதுக்கு நான் என்ன செய்வேன்? நைட் கிளப்புக்கு பேர் போன இடம் இல்லது? ஆமா. என்ன ஆமா, நைட்ல நீங்க ரசிக்க வேண்டியது என்ன? நைட் கிளப் இல்ல. ஸ்டேட்ஸ் உலகத்திலேயே அந்த நாட்டுல தான் டைவர்ஸ் அதிகம். அதனால நம்ம தேனில முடிஞ்சு வரும்போது புருஷம் கொண்டாட்டியா திரும்புறோமோ இல்லையோ அதுவும் வேண்டாம். ரஷ்யா ஒரு நாளைக்கு எத்தனை கிஸ் கொடுக்கறோன்னு கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். சரிதான் போ, எதை சொன்னாலும் எதையாவது திருப்பி திருப்பி சொல்ற, நீ ஏன் நல்லா யோசிச்சு சொல்லு. கொடைக்கானல். கொடைக்கானலா? ஆமா. எங்க கிராமத்துக்கு ரொம்ப பக்கம், யாராவது பாத்துட்டாங்கன்னா? பாக்கட்டுமே,
मर वैद्यम உடம்பு சரியில்லாதவங்களுக்கு மட்டும்தான். உன் தம்பி படிச்சி முடிச்சி கிழிச்சி டாக்டர் ஆனாதானே. ஏண்டா உளவாயா? பாத்தீங்களா அவன் என்ன பேசுறான்னு? நீ என் தம்பிய பத்தி அடிக்கடி ஏதாவது பேசிட்டு இருந்த, கட்டணம் முடிஞ்சு கொடுக்க வேண்டிய பலியை இன்னைக்கே கொடுத்து விடுவான் படுவா. கட்டணம் முடிகிற வரைக்கும் இப்படியே திஷ்டி பொம்மையாட்டம் நில்லு. காலை சிறு சிறு பனி துளி பன்னீர் தெளித்தது.
அங்கவா நிலவு இன்று தேனிலவு அழகிய ஒளி மழை அமுதங்களே தமிழ் தமிழ் தமிழென பூவை இதழ் முத்து சிமிழ் சிமிழ் சிமிழென வந்தாள் காவடி சிந்தாள் வந்தாள் காவடி சிந்தாள் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுப்பா. எனக்கு கல்யாணம் எங்க அண்ணன் கிட்ட எப்படியாவது சொல்லி உனக்கு பிடிச்ச பொண்ணாத்தான் நாங்க பாப்போம். அதுல நீ ஏற்கனவே ஏற்கனவே நாங்க எந்த பொண்ணு நிச்சயம் பண்ணலப்பா. அது தேவையில்லைன்னு தான். ஓஹோ, படிச்ச பையனா பொண்ணு தானா தேடி வரும்னு சொல்றியா? அண்ணி, நான் என்ன சொல்றேன்னா. என்னப்பா, மிளகா தூள் கண்ணுல பட்டுடுச்சா? இரு, விளக்கு எடுத்துட்டு வரேன். அண்ணி அண்ணி, அவர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்படி வந்து உட்காரு. நேத்து வைத்தியத்துக்கு வந்தவங்க இந்த கோழியை கொடுத்தாங்க. இத குடுக்கறப்ப அவர் இல்ல. இதுக்கு நியாயமா என்ன விலைன குடுக்கலாம்? நல்லா கனமா இருக்குமா, 10 ரூபா கொடுக்கலாம். இப்ப வேடிக்கை பாருங்க. என்னங்க என்னங்க என்னடி இங்க வாங்க. அடட மாணிக்கம், என்னப்பா உடம்பு சரியில்லையா? மருந்து வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லா தான் இருக்காரு. அவருக்கு அவசரமா பணம் வேணுமா? இந்த கோழிய வாங்கிக்கிட்டு பணம் கொடு. ஐயா ஐயா, என்ன கனமே இல்ல கோழி. நோய் விழுந்த கோழி மாதிரியா இருக்குது. நமக்கு இது வேண்டாம், திருப்பி கொடுத்துரு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அண்ணனுக்கு அவசரமா பணம் வேணுமா? இதுக்கு நியாயமா என்ன விலை கொடுக்கலாம்னு சொல்லுங்க, அத கொடுத்து அனுப்பிச்சிருவோம். ஏதோ நீ சொல்லிட்ட. நியாயமா இது 1.5 ரூபாய் கூட தாளாது. நம்ம மாணிக்கம் 2 ரூபாய் கொடு. இத கொண்டு போய் வீட்டுக்குள்ள அடைச்சு தீனிய போடு. இத புடிங்கண்ண, ஒரு 2 ரூபாய் கொடுங்க. இத புடிங்க, நீங்க புறப்படுங்கண்ண. என்னடி கோழி எடுத்துட்டு போறான் தாளே? அது நம்ம வீட்டு கோழி தாங்க. நியாயமான விலைக்கு அண்ணன் கேட்டாரு. நீங்க தான் நியாயத்துக்குனே பிறந்தவராச்சே. உங்க வாயால என்ன விலை சொல்றீங்களோ அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன். அதான் கொடுத்துட்டு கோழி வாங்கிட்டு போறாரு. ஐயோ, அது நம்ம வீட்டு கோழியா? 15 ரூபாய் விலை பெறுமே. மாணிக்க என்ன ஏமாத்திட்டானே. கூட்டுறண்டி, பஞ்சாயத்தை கூட்டுறேன். உன் வீட்டு கோழினா ஒரு விலை, ஊரார் வீட்டு கோழினா இன்னொரு விலையான்னு கேட்க மாட்டாங்களா பஞ்சாயத்துல? கேப்பாங்க. நான் தான் விலையே சொல்லலையே, சாட்சி யாரு? போடு லட்சுமே, தாராளமா போடு. வயிறாறு சாப்பிட்டோம். ஏண்டா பல பொருள் கண்ணீர் வடிக்கிறவன்? கண்ணில மிளகா தூள் விழுந்துருச்சுங்க. அதுக்குள்ள என் தலைய விட்டாம நாங்க கல்யாண விஷயமா பேசிட்டு இருந்தோம். என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாப்புல, அப்ப திடீர்னு கண்ணில விழுந்துருச்சு. சரி, நீங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலான்னு சொன்னேன். என்னப்பா சொல்ல வந்த சொல்லு. அது ஒண்ணுமில்லண்ண. என்னடா அது மால மாலையா கண்ணீர் விடுறவன்? கல்யாண விஷயம்லாம் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு திரும்பின, கண்ணில் விழுந்துருச்சு. சரி சரி, அது அப்புறம் பேசிக்கலாம். அவனு, நான் உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்றேன். ஊர்ல விவசாயம் சரியில்லை,
சரங்க கிட்ட காசு இல்ல அதோட உனக்காக ஒரு ஆஸ்பத்திரி வேற கட்டிட்டு இருக்கோம் அதனால உனக்கு பணம் அனுப்புறது தேதி ஏற தாழ அப்படி ஆகும் நீ எப்படியாவது பல்ல கடிச்சுக்கிட்டு படிப்பு முடிச்சு கொடுப்பா நானும் அதைத்தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் நான் ஹவுஸ் சர்ஜன் ஆயிட்டேன் எனக்கு இனிமே மாசம் மாசம் சம்பளம் கிடைக்கும் அப்படியா ஏன் தம்பி நீ எப்ப முடிச்சா டாக்டர் ஆவே அடுத்த வருஷம் மே மாசம் 31ஆம் தேதி தமிழ் தேதி வைகாசி மாசம் நடுவில் வருதுன்னு இன்னும் 11 மாசம் தான் இருக்கு அது வரைக்கும் நானே சமாளிச்சுக்கிறேன் நானே சமாளிச்சுக்கிறேன் சத்யலட்சுமி அவன் பேச்சுக்கு மூஞ்சிக்கு சம்பந்தமே கிடையாது ஏண்டா இன்னும் ரெண்டு நாளைக்கு தங்குறேன் இல்ல இல்லண்ணா இப்பவே புறப்படணும் சத்யா எதையும் முழுங்கலாம் உலகா உள்ள பேருக்கு இல்ல யாரோ என்ன நினைக்கிறாங்க சாரி டார்லிங் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு என்ன டார்லிங் மன்னிச்சிருனா கோச்சுக்கிறார் எங்க போயிருந்தீங்க கிராமத்துக்கு போய் அண்ணன் அண்ணியை பார்த்துட்டு வந்தேன் எங்கிட்டயும் சொல்லாம போனீங்க முதல்ல தனியா போய் விஷயத்த சொல்லிட்டு அப்புறமா உன்னையும் கூட்டு போலாம்னு நினைச்சேன் சொல்லிட்டீங்களா இல்ல ஏன் சொல்ல முடியல உங்க அண்ணன் கிட்ட அவ்வளவு பயமா பயம் இல்ல பக்தி மரியாதை இப்போ என்னதான் செய்ய போறீங்க விஷயத்தை சொல்ல தைரியம் வர வரைக்கும் தள்ளி போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்பாடா அப்ப உங்களுக்கு தைரியம் வரலன்னா பிரச்சனைகளே வராது இல்லையா அது எப்படி என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அது இருக்கட்டும் இப்ப என்கிட்ட சொல்லாம போனதுக்கு தண்டனை என்ன தெரியுமா என்ன தண்டனை கழுத்தை கட்டுங்க நல்லா கட்டுங்க அப்படியே கண்ணத்துல ஒண்ணு கொடுங்க அதை விட கடுமையா உதட்டிலேயே கொடுக்கட்டுமா நான் எங்கயோ சொர்க்கத்துல இருந்தேன் ஏன் இப்படி ஏறிட்டேன் இவ்வளவு சீக்கிரம் மடத்தனமா உங்க கிட்ட ஏமாறுவேன்னு நான் நினைக்கவே இல்ல அதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி அன்னைக்கு நான் பவுன்ராஜுக்கு அப்பாவா நடிக்கும் போது உன் தோள்ல கைய போட்டேனே அப்ப என்னமோ துள்ளாத துள்ளதான் துள்ளிய இப்ப இப்படி சரி சரி பார்க்க வந்துட்டு சும்மா இருந்த அப்படி ஏதாவது சில்மிஷம் பண்றது தலைகளே கோதி விட இங்கே அறிக்குத காதலுக்கு கண்ணு இல்லைங்கறதே உண்மைதான் இல்லனா போயும் போயும் இந்த மாதிரி மூஞ்சி லவ் பண்ணிருப்பேனா ஆம்பளைக்கு பர்சனாலிட்டி மூஞ்சில இருந்து பிரயோஜனம் இல்ல அவன் பேச்சில இருக்கணும் ஆனானப்பட்ட பிசினஸ் மேக்னட் சுந்தரத்திய ஆற்றா ஒரு விறகு வெட்டி தம்பிக்கு பொண்ணு கொடுக்க வச்சிட்டேன் எப்படி சாமர்த்தியம் வெல் டன் மை டியர் பாய் தேங்க் யூ பாத்தி அவரே பாராட்டுறாரு Good morning, Daddy. எதுக்காக டாடி எங்களை அவசரமா தங்கி வச்சு வர சொன்னீங்க உட்காருங்க மாப்பிள இருக்கட்டும் உட்கார அதிர்ச்சியா இருக்குல்ல எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை நெஞ்சில எரிஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த மாதிரியான வார்த்தைய வாயிலிருந்து வரும் மாமா அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன்ஸ் நடந்து முடிஞ்சதை பத்தி பிரேத பரிசோதனை செய்ய நான் விரும்புறேன் இல்ல டாடி தப்பு அவர் பேர்ல இல்ல ஒண்ணு உங்க ஊரு சொந்தம் பந்தம் அத்தனையும் மறந்துட்டு என் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டிலேயே வீட்டு மாப்பிள்ளையா நீங்க இருக்கணும் அப்படி இல்ல இந்த விவாகரத்து பத்திரத்தில் நீங்க கையெழுத்து போடணும் அதுக்கு சம்மதிக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்பா கேட்டபடி சத்தியம் பண்ணுங்க ப்ளீஸ் சத்தியம் பண்ணுங்க நீங்க சொல்றபடியே சொந்த பந்தங்களை மறந்துட்டு வீட்டு மாப்பிள்ளையா
நான் இங்கேயே இருந்துட்டு இது சத்தியம் மாணிக்கம் மாணிக்கம் என்ன மாணிக்கம் ஆஸ்பத்திரி திறக்க என்ன ரெண்டு நாள் தான் இருக்கு மூணு நாளைக்கு முன்னமே வர சொல்லி தம்பி பவுனுக்கு கெடுத்தாச்சு போட்டோம் ஒரு தவணையும் காணும் சிறப்போ அன்னைக்கு பவுன் வரல என்ன ஊர்ல ரொம்ப அசிங்கமா போயிடுமேப்பா நீங்க கவலைப்படாதீங்க ஐயா நான் இன்னைக்கே பட்டம் போய் பவுனை கையோட கூட்டிட்டு வந்துடுறேன் சரி உடனே புறப்படு ஐயா என்ன என் தம்பி பவுன் எந்த அறையில இருக்காருங்க பவுனு உங்க தம்பியா ஆமாங்க இதை விட வசதியான ஒரு செட்டப்போட இருக்காரு என்ன சொல்றீங்க விலாசம் குறிச்சு கொடுக்கறேன் அங்க போனீங்கன்னா உங்களுக்கே புரியும் படிக்கிறாருங்க பேர் பவுன்ராஸ் அவர் இங்கதான் இருக்காருங்களா இங்க பவுன் கிடையாது கிமன் கிடையாது போய் வழிய இந்த விலாசம் தானே குறிச்சு கொடுத்தாங்க யாரும் இல்லைங்கிற போமேன் வழிய ரூபா ரூபா என்ன நீங்க கட்டிய தாலியை பார்க்க சொல்லுங்க நல்லா இருமா நல்லா இரு ரொம்ப சந்தோஷம் அப்பா உனக்கு தகுந்த பொண்ணுப்பா அப்பா இவ கல்யாணத்துக்கு கொடுத்த மரியாதை எவ்வளவுதானா கூட பிறந்த அண்ணனுக்கு கொடுத்த மரியாதை எவ்வளவுதானா பரவாயில்லப்பா மனசுக்கு பிடிச்சு போச்சுன்னா மத்தவங்க வந்து மனசை கலைக்கிறதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறதுதான் நல்லது நம்ம கிராமத்திலயும் இப்படி நடக்கும் அதனால என்ன பரவாயில்ல நம்ம கிராமத்தானுகதே தம்பி உங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டானே என் மூஞ்சல காரி துப்புவானுங்க இப்ப என்ன உன் கல்யாணத்துக்கு இன்னும் வளர்த்து வச்சிருக்கிற ஆடு கோழி எல்லாம் இப்ப சமைச்சா வேகாதா உன் கண்டி மனசுதான் வேகாது இப்ப என்ன நான் சமாளிச்சுக்கிறேன் சரி உன் பஞ்சாதி கூட்டிட்டு போற புறப்படுறதா எங்க எங்கயா இவ பிறந்து வளர்ந்து ஆளானே அந்த ஊருக்கு ஊரே சேர்ந்து இவருக்காக ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்கு இவ வருவா வருவான்னு எழுபார்த்து எல்லார் கண்ணு பூத்து போயிருக்கு ஐயத அவருக்கு வரமாட்டார போய் சொல்லு போ வர மாட்டாரா இன்னொரு தடவை விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க என் தம்பி என்ன விட பெரிய கோபக்காரன் அந்த கோபக்காரைய கேளு பதில் சொல்லுவார் பவுனு பவுனு என்னடா சொல்றாரு அவர் சொல்றதெல்லாம் உண்மையா
ஏன் யோசிக்கிறீங்க? சொல்லுங்க வர மாட்டேன்னு. பாப்பா! பாப்பா! நீ எங்க வீட்டு மருமவா? எங்க கிராமத்துல வந்து வாழ போறவா? நாலு ஆம்பளைங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது குறுக்க பேசக்கூடாதுமா? போ, அப்படி போய் குந்திக்க. என்ன மாப்பிள்ள பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. சொல்ற போனு உன்னை தப்பா நினைச்சு உனக்கு பொண்ணு கொடுத்துட்டாரு உன் மாமனாரு. சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க அண்ணா, என்னால கிராமத்துக்கு வர முடியாது. அங்க எனக்கு எதிர்காலமே கிடையாது. இங்கேயே டாக்டர் தொழில் பாக்குறதா முடிவு பண்ணிட்டேன். இங்கேயே இவங்க கூட இருக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். தம்பி, என்னடா சொல்ற? உங்க அண்ணன் ஊருக்கு கொடுத்த வாக்கு? ஊருக்கு கொடுத்த வாக்கா? அது என்ன புதுசா இருக்கு? இந்த பையன் பெரிய டாக்டர் ஆகி ஊருக்கு வந்து கிராமத்து சனங்களுக்கு வைத்தியம் பண்ணுவான்னு ஊருக்கு நான் கொடுத்திருக்கையா வாக்கு? இவ்வளவுதானா? பெரிய பெரிய தலைவர்களே ஊருக்கு கொடுத்த வாக்க மாத்தி போடுறாங்க. எப்பவோ கொடுத்த வாக்க பத்தி இவர் பேசிட்டு இருக்காரு. யோ, பங்களா வாசம், பணக்கார மாமனாரு, சிறப்புத்தோரு பஞ்சாதி, இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு கொடுத்த வாக்கு இல்லையா நான் கொடுத்த வாக்கு? மனுஷனுடைய வேர்வேறியும் ரத்தத்திலையும் சத்தியம் பண்ணி கொடுத்த வாக்கு என் வாக்கு. இன்னைக்கு இவர் பெரிய டாக்டரா இருக்காரு எதனால தெரியுமா உனக்கு? வீட்டுல இருந்த துணிமணி நகநட்டு எல்லாத்தையும் அழகு வச்சு எதைக்கு வச்சிருந்ததை கூட வித்து படிக்க வச்ச ஐயா ஊருக்கார பைய. அதனாலதான் இன்னைக்கு உன் மருமகர் பெரிய டாக்டரு. அந்த வாக்கினுடைய வேலை தெரியுமா உனக்கு? 50,000 இருக்குமா? உங்க அம்மா உனக்கு ஊட்டின பாலோட விலை என்ன? ஏம்மா, எங்க வீட்டு மருமகளே, ஒப்பனுக்கு பதில் சொல்ல தெரியல. நீ சொல்லு, நாளைக்கு நீ ஒரு குழந்தைய பெற்று பால் ஊட்ட போறியே, அதனுடைய விலை என்ன? உங்களுக்கு தெரியாது? நீங்க தான் தாய்ப்பாலைய விலைக்கு வாங்குற கூட்டமாச்சே. இப்ப என்ன, உங்க ஊருக்கு ஒரு டாக்டர் வேணும் அவ்வளவுதானே? எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, நானே நிரந்தரமா ஒரு டாக்டர் அனுப்பி வைக்கிறேன். போதுமா? போதாது. எங்க வேலையில படிச்சு டாக்டர் ஆனவன் தான் எங்க ஊர்ல டாக்டரா இருக்க முடியும். ஏயா வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு, உன் தம்பி அங்க வரமாட்டார். அதுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் வேணாலும் வாங்கிட்டு போ. என்ன அநியாயமா பேசுற நீ? பேரம் பேசுற விஷயமா இது? என் தம்பியா, என் ரத்தம். கரையா குடிக்காம காத்துல சாயாம ராத்திரி பகலா காத்து காத்து வளர்த்த சந்தன மரம் இது. அந்த அடிமரத்துல கோடாலி போடுறியா நீ? பவுனு, ஊருக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு மரியாதையா அண்ணன் கூட வர்றியா? இல்ல நான் வளர்த்த மரத்தை வேரோட பேத்துக்கிட்டு போய் நானே ஊர்ல நடக்குமா? அண்ணா, நிலைமை தெரியாம நீங்க இவ்வளவு தூரம் நடந்துகிட்டதுக்கு அப்புறமும் நான் உங்க கூட வர தயாரா இல்ல. நானும் உன்னை இங்க விட்டுட்டு போக தயாரா இல்லடா. அஞ்சு வயசுல இருந்து கோடாரி பிடிச்ச கை எவராவது பக்கத்துல வந்தீங்க பிறந்து விடுவான் பாடுவா. கண் முன்னால உன்னை யாராவது அடிக்க வந்திருந்தான்னா இந்நேரம் அவனை சல்லி சல்லியா சல்லி சல்லியா கூறு போட்டிருப்பேன். பார்த்துக்கிட்டு பேசாமையா நிக்கிற நீ? என் கூட பிறந்தவரா? படா.
அவரு வந்துட்டாரன் பாட்டி அவன் வந்துட்டானாமா நான் போய் பாத்துட்டு வரேன் நானும் வரேம்மா என்ன கூட்டிட்டு போமா சரி வாங்க தம்பி வரலீங்களா என்ன மாணிக்கம் இல்ல என்ன தலையாடுற நீ அவனை பாத்தியா இல்லையா அதையாவது சொல்லு பார்த்த என்ன சொன்ன அவனு பட்டணத்துல ஒரு பணக்கார விட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டான் அதனால நம்ம கிராமத்துக்கு டாக்டரா வரமாட்டான் நான் அன்னைக்கே சொன்னேன் திருஷ்டி சட்டியை கவுத்து என் வாய அடைச்சிங்க இப்ப என்னையா சொல்றீங்க என்னையா எல்லாரும் வாய மூடிட்டு சும்மா நிக்கிறீங்க அன்னைக்கு நான் உண்மைய சொன்னப்போ உங்க முன்னாடிதான் இந்த ஆள் என்ன அடிச்சாரு நம்ம சாப்பிடுறோமோ இல்லையோ இவன் தம்பி பட்டியா கிடக்க கூடாதுன்னு பெருசா நினைச்சு மாசா மாசம் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொன்னா தாரவாத்து கொடுத்தோமே இப்ப திடீர்னு என் தம்பி வரமாட்டாருன்னு சொன்னாக்கா எப்படியா எந்த நியாயத்துல சேர்க்கறது என்னையா சும்மா நிக்கிறீங்க சொல்லுங்க வைத்தியம் சொல்றது நியாயம்தானையா மாணிக்கம் இப்படி தலை குனிஞ்சு பேசாம இருந்தா எப்படி நான் என்ன தங்க சொல்லுவேன் நான் என்ன சொல்லுவேன் நீ எல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த பையன் தப்பு பண்ணிருக்கா அதை செஞ்ச வேலைக்கு அந்த இடத்திலேயே கையாலே வெட்டி பொலி போட்டிருப்பனுங்க ஆனா அவன் எனக்கு மட்டும் சொந்த இல்லைங்களே இந்த ஊருக்கே சொந்தமாச்சே அந்த மரம் காய்ச்சி கறி கொடுக்கும்னு உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்தருங்க ஐயோ வாக்கே என்னால நிறைவேற்ற முடியலைங்க இனிமே உங்க கூட வாழ்றதுக்கு எனக்கு யோகியதே இல்லைங்க என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு நான் பிறந்த இந்த மண்ணை விட்டே நான் எங்கேயாவது போயிடுறேன் பெரிய தியாகி பிறந்த மண்ணை விட்டு போறேன்றாரு எங்க போறாரு தம்பி பட்டணத்துல பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிருக்கிறான் பங்களா வச்சிருக்கிறான் அங்க ராஜா ராணி மாதிரி நம்ம போய் உட்கார்ந்து வட பாயாசத்தோட ஒரு புடி புடிக்கலான்னு போறாரு நீங்களும் கொடுத்ததெல்லாம் தண்டோன்னு சொல்லி ஒரு முழுக்கு போட்டுட்டு போங்கய்யா இவெல்லாம் ஒரு மனுஷன் தம்பி தப்பு செஞ்சிட்டானேன்னு இந்த சிங்க தலை குனிஞ்சு நிக்குது அதுக்காக கண்ட தெரு பொறுக்கி நான் எல்லாம் இஷ்டத்துக்கு பேசிடுறதா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உறவு விட்டு போனா தானே பொறுப்பு இல்லாம போயிடுறதா அர்த்தம் சரி எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல இவர் போய் தம்பிய கூட்டிட்டு வர வரைக்கும் நான் இந்த ஊருக்கு பணையும் அடிமை நீங்க யாரு என்ன வேலை சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு நீங்க குடுக்கிற கூழோ கஞ்சியோ குடிச்சுக்கிட்டு இந்த ஊர்ல பொறுப்பு பொருளா இருக்க ஐயா பொறுப்பு பொருளா இருக்க என்னங்க இப்பவே நீங்க பட்டணம் புறப்படுங்க இங்க நடந்ததையெல்லாம் சொல்லி பவரை கூட்டிட்டு வாங்க அப்புறம் இவங்களாச்சு அவனாச்சு தம்பி இல்லாம நீங்க இந்த ஊருக்கு வரவே கூடாது நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ஆனா உன் தம்பி பவுனு இந்த ஊருக்கு திரும்பி வரலன்னா அந்த பழி உன்ன தானாகாலத்துக்கு சும்மா விடாது வேற என்ன சொல்ல போற கண்ட போயெல்லாம் முதல காரி துப்புறாயா பவுன் செஞ்ச தப்புக்கு
மாணிக்கேடா சீவாணி, நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? சரிப்பா, நீ என் மூஞ்சில காரி துப்ப போறியா? துப்பையா துப்ப? மாணிக்கம் அப்பனே, பிள்ளையாரப்பா, இந்த முயற்சியில வெற்றி கிடைக்கணும். நான் வந்த காரியம் நிறைவேறணும். வயசான காலத்துல ஏன் ரிக்ஷா ஓட்டுறீங்க? பயத்துப்பாடு இருக்கே தம்பி, எனக்குன்னு வேற நாடு இல்லப்பா. என் நிலைமைதான் உங்களுக்கு? பட்டணத்துக்கு பொழப்ப தேடி வந்தியா? எதையோ தேடி இங்க வந்தேன். அது கிடைக்கிற வரைக்கும் பொழைப்பும் தேட வேண்டியது. அப்ப ஒண்ணு செய்யப்பா, இங்க என் கூடவே தங்கிடு. தினம் இந்த ரிக்ஷாவை ஓட்டி 4 ரூபாய் எனக்கு கொடுத்துடு. மிச்சத்தை வச்சு நீ பொழைச்சுக்க. வாங்கிட்டு நம்மளை வளர்த்தாலே கிளவி, அவளை தூக்கி சுடுகாட்டில வச்சு கொளுத்திட்டு உங்க அண்ணி என் கிராமத்துக்கு பணையமா வச்சுட்டு உன்னை எப்படியாவது கூட்டிட்டு வராம கிராமத்துக்கு திரும்பறதில்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்க. அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் என்னால கிராமத்துக்கு வர முடியாது. யூ ஆர் அன்னெசரி ஸ்பாயிலிங் மை மூட். பிளீஸ் கெட் அவுட். என்னப்பா பாக்க, இந்த உலகத்துல உள்ள பாஷையெல்லாம் கத்துக்கிறதா இருந்தா ஒரு ரிக்ஷாக்காரனா இருந்தா போதும். என்னால வர முடியாது, வர முடியாது. அப்பா ராஜா, இது உன் கையில்லப்பா. காலப்பா கும்பிடப்பா கும்பிடப்பா கும்பிடுறப்பா. ஊருக்கு கொடுத்த வார்த்தையே காப்பா. நீங்க கைய புடிச்சுதான் கேக்குறீங்க, நான் உங்க கால விழுந்து கேக்குறேன். கிராமத்து பேச்சு மட்டும் எடுக்காதீங்க. நீங்களும் இனிமே கிராமத்துக்கு திரும்பி போக வேண்டிய தேவையில்லை. அண்ணிய லெட்டர் போட்டு வர சொல்லிருக்க. நீங்களும் அண்ணியை என் கூட ஏன் பங்களாவிலே தங்கிக்கலாம். வாழ்நாள் பூரா நான் உங்களுக்கு சோறு போட்டு காப்பாத்துறேன். பங்களா எனக்கு என் பொண்டாட்டிக்கு நீ சோறு போடுற. அது மட்டும் இல்லாம என் மாமனார் என்ன ஃபாரின் கல்பின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அவசரம். நான் ஃபாரின் போயிட்டு வந்துட்டேன்னா மெட்ராஸ்லயே நம்பர் 1 சர்ஜன் நான் தான். அப்படிப்பட்ட என்ன எதிர்காலமே இல்லாத அந்த கிராமத்துக்கு வர சொல்லி, படிப்பே இல்லாத பட்டிக்காட்டு ஜனங்களோட தலைவலிக்கும் வயிற்று வலிக்கும் தேள் கடிக்கும் பாம்பு கடிக்கும் வைத்தியம் பார்க்க சொல்றீங்களே, இது நியாயமானா? Get out of here! Get out of here!
என்ன சொல்லி இருக்கோ அது குடுத்து அனுப்புங்க. ஜனாவசியமான லெக்சர்லாம் வேண்டாம். யார் இப்ப போக வில்லேஜ் நீங்க? ஐ அம் சந்திரசேகர், ரிட்டையர்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஐ சி, ப்ளீஸ் டேக் இட். தேங்க் யூ, தேங்க் யூ. கேப்பா, நீ மாணிக்கம் தானே? நினைச்சு என்ன தெரியுதா உனக்கு? இன்ஸ்பெக்டர், அவர் அடிச்சது அவர் கூட பிறந்த தம்பியத்தான். அப்படின்னா டாக்டர் இவரோட தம்பியா? ஏன் அடிச்சாரு? அதுதான் எனக்கும் புரியல. மாணிக்கம், போலீஸுக்கு சொன்ன உனக்கு விருப்பம் இல்லைனாலும் உன் தம்பிக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுக்கு நான் காரணமா இருந்தேங்கிறதுக்காகவாவது என்கிட்ட சொல்லலாம்ப்பா. சொல், ஏன் அடிச்சே? அந்த வெக்க கேட்டேன், எப்படி சொல்றது? ஐயா கேட்டீங்கன்னா இப்படி ஒரு பையன் வந்து காலி துப்பு வைக்க ஊரே திரண்டு வந்து ஐயா காலில் உடுத்தோம். எதுக்காக எங்க ஊருக்கு ஒரு டாக்டர் வேணுங்கிறதுக்காக தனுங்களை தான் பத்த பிள்ளையா நினைச்சு எல்லா குடும்பமும் சேர்ந்து அவனை படிக்க வச்சுச்சு. அந்த ராக்கோ யாரும் ஒரு சிங்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த கல்வியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டு அந்த பையன் பையன சொல்றான்னாக்க பட்டணத்தை விட்டு வரமாட்டானா? அந்த கிராமத்துல எனக்கு என்ன எதிர்கால வாழ்வு இருக்குன்னு கேட்கிறான். அந்த படுவா மகனை உயிரோட கூட்டிட்டு வந்து சேர்க்கிறேன்னு கிராமத்துல சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இல்லாட்டி எனக்கு வர்ற வேகத்துக்கு அவரா இன்ஸ்பெக்டர், வேணும்னா மாணிக்கத்துக்கு நான் ஜாமீன் கொடுக்கிறேன். தேவையில்லை சார், நான் பண்ணிச்சேன். பாருப்பா, யாரா இருந்தாலும் இனிமேல் இந்த மாதிரி கை நீட்டி அடிக்க படிச்சுங்க. நீ போலாம். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்ன மாமா அது? உங்களை கொலை பண்ண முயற்சி செஞ்சதாக கேஸ் போட்டு உங்க அண்ணனை 7 வருஷம் உள்ள தள்ள போறேன். முடியாது, என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்னால இதுல கையெழுத்து போட முடியாது. ஆல் ரைட், நானே டீல் பண்ணிக்கிறேன். நீ மாமா மாணிக்கம், அவன் பெரிய ரவுடியாம சொல்லுடா, சொல்றியா இல்லையா?
என்னங்க ஜம்மா 2000 ரூபாய் கொடுக்கறீங்க ஆளு பெரிய மொரடன்ங்க அவரை பூட்டு பூட்டா கட்டி போட்டுங்க அவ ஒரு மாசத்துக்கு ஏத்திக்க முடியாதுங்க அப்படியே ஆமாங்க அவரை பார்த்தா அன்பு மனத்தை நீயும் பார்க்கணும்
எனக்கு சொர்க்கம் என் வீடு உனக்கு கூடி வளர்த்த மரம் என் உள்ளத்தில் விளைஞ்ச மரம் ஊரை தேடி என்று வரும் அந்த நாளே சொர்க்கம் வரும் ஊரார் கூடி வளர்த்த மரம் என் உள்ளத்தில் விளைஞ்ச மரம் ஊரை தேடி என்று வரும் அட நீயா வாழுற அட எதையோ நினைச்சே எதுக்கோ அழுதேன் சொன்னா புரியாது யாருக்கும் சொன்னா புரியாது நடத்த போறாங்க அதுக்காகத்தான் எப்ப அது வர வெள்ளிக்கிழமை ஐம்பது ரூபாய் டிக்கெட் தான் இருக்கு நூறு ரூபாய் டிக்கெட் ஒன்று கொடுங்க ஐயா இந்த விலாசத்தை இதுல எழுதி கொடுக்கறீங்களா இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு யாரோ ஒரே ஒரு டிக்கெட் அனுப்பியிருக்காங்க யார் அனுப்பியிருப்பாங்க யார் என் ஃப்ரெண்டா தான் இருக்கணும் என்ன செய்யலாம் டிப்போட்டாச் எனக்கு பதிலா நீங்க போறீங்க அவ அப்படியே ஷாக் ஆயிடணும் ஹலோ டாக்டர் ராஜ் ஹியர் இஸ் இட் நான் உடனே வரேன் யா டோன்ட் வரி ஓகே டார்லிங் நர்சிங் ஹோம்ல இருந்து போன் வந்து ஒரு எமர்ஜென்சி கேஸ் தான் இம்மிடியேட்டா நான் போகணும் அப்ப டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு நீ ஏ போ உடம்பு சரியில்லைங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு ஊருக்கு கூட்டிட்டு போறேன் இல்லைன்னு தெரியாட்டது தெரியலீங்க நீ அப்புறம் அந்த பொண்ணு விழுந்து யாரையாவது கடிச்சதுன்னு நான் பொறுப்பு இல்லை ஐயோ கடிக்குமா இருக்கிறது நாலு ஆம்பளை அந்த பொண்ணுக்கு இருக்கிறது 32 பல்லு மனுஷ பல்லுக்கு தான் விஷம் அதிகம் சொல்லுவாங்க நாய் கடிக்கு 14 ஊசி தான் போடணும் ஆனா மனுஷன் கடிச்சான்னா ஒவ்வொரு பல்லுக்கு 14 ஊசி போடணும் ஆமா அது என்ன பாத்தோம் அவுத்து விடுறியா ஐயோ அவுத்து விடாதீங்க ஏய் அவளுக்கு அறிவு இருக்கா
குழந்தைகுட்டியோட போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு பௌர்ணமி, ஏதாச்சும் ஆயிட்டா என்ன ஆகுது? அடடி, இன்னைக்கு பௌர்ணமிங்களா? அது தெரியாமையா அந்த பைத்தியத்தை கூட்டி போற? இவங்க ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, அந்த கவலையிலேயே போயிட்டு இருக்க. பாவம், காலையில குழந்தை நல்லா தானுங்க இருந்துச்சு, இப்பதான் இருக்கு. வேணா கட்டு அவுத்து விட்டு பாக்கலாமா? வேணாங்க தம்பி, வேணும்னா அந்த துண்டி போட்டு கட்டுங்க. வேணாமா, நான் பாத்துக்கறேன். ரூபா, அம்மா ராத்திரி வீட்டுக்கே வரலங்கய்யா? வீட்டுக்கு வரலையா? என்ன மாப்பிள, நேத்து ஈவினிங் ரூபா டான்ஸ் ப்ரோக்ராம் போயிருந்தா, நைட் திரும்ப வீட்டுக்கே வரலையா? வீட்டுக்கே வரலையா? ஏன் நின்னுட்ட? நான் கொஞ்சம் தனியா போகணும். தனியாட? நம்பிக்கை இல்லனா முந்தா நீ பிடிச்சிக்கங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, போ. முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்கா, ஆலாத்தி கரைச்சு கொண்டா. அவனு வரலீங்களா? அவர் வர்றதுக்காக தான் இத்தனை ஏற்பாடும். அவருக்கு ஒரு ஆலாத்தி கரைச்சு வை. என்ன கடத்திட்டு வந்ததும் இல்லாம ஆரத்தி வரியா? யூ கண்ட்ரி ப்ரூட். என்ன மறுபடியும் உங்க ஹாஸ்பிட்டல் ஏதாவது கலாட்டவா? இல்ல இன்ஸ்பெக்டர், நேத்து ராத்துல இருந்து என் மகளை காணோம். அவ ஓட்டிட்டு போன கார் மட்டும் தனியா தெருவில் லாக் பண்ணாம கிடக்கு. முன்னால ஒரு தடவை உங்க ஹாஸ்பிட்டல கலாட்டா பண்ணது மாதிரி இப்ப மறுபடியும் உங்க அண்ணன் ஏதாவது? நோனோ, எங்க அண்ணா அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டார் சார். ஆல் ரைட், முதல்ல ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த கார்ல கிடைக்கிறான்னு பாக்கலாம். சாப்பிடுமா? மிருக மாதிரி கூண்டுல அடைச்சிட்டு சாப்பாடு வேற. இது கூண்டு இல்லம்மா, நீயும் புருஷனும் குடும்பம் நடத்த போற வீடு. குடும்பம், பாம்பும் பள்ளியும் தேடு நிறைஞ்ச இந்த குடிசையிலயா? இங்கேயாவது குடிசையில நெளியுது, பல பேருக்கு மனசுல நெளியுதேம்மா. முதல்ல சாப்பிடு, தப்பிச்சு ஓடுறதுக்கு அப்பதான் தெம்பு இருக்கும். யூ, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். எப்படித்தான் இந்த முரட்டு மனுஷனோட வாழ்க்கை நடத்துறீங்களோ? இப்படி ஒரு முரட்டு ஆம்பளை கட்டிக்கத்தான் கிராமத்து பொண்ணுங்க நீ நான்னு போட்டி போடுவாங்க. காலம் பூராவும் அவர் கடங்கி நடக்கிறது பெருமையாவே நினைப்போம். அப்போ புருஷன் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவீங்களா? புருஷன் சொல்ற நியாயமான எதையும் ஏன்னு கேட்காம செய்யறதுதான் எங்க வழக்கம். அதே மாதிரி நீங்க சொல்றத உங்க புருஷன் கேட்டுக்கு வர எப்பவாவது கேட்பாரு. சில நேரத்துல கம்மு நெருடி கழுதுன்னு சொல்லுவாரு, பேசாம அடங்கி போயிடுவேன். உங்களை மாதிரி பொம்பளை இங்க இருக்கிறதுனாலதான் உங்க புருஷ மாதிரி ஜனங்க அதிகாரம் பண்ணிட்டு அலையறாங்க. யார பார்த்து ஜடம் சொன்ன? அவரையா? எங்களுக்கு குழந்தை பிறந்தா உன் புருஷன் படிப்புக்கு அனுப்புற பணம் குறைஞ்சு போயிடுமோன்னு கல்யாணம் ஆன அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நாங்க புருஷம் முன்னாட்டிய வாழ்க்கை நடத்த தெரியும் அவருக்கு? நம்ப முடியல. இல்ல, உன்ன மாதிரி பொண்ணுங்களால இதையெல்லாம் ஜீர்ணிக்க முடியாது.
என்ன கண்டதே காதல் கொண்டதே கோலம்னு ஆயப்பனுக்கு தெரியாம அவசரத்தாலிய கட்டிக்கிட்டு கட்டுற சூட்டோட கட்டிலுக்கு தாவர உங்களுக்கெல்லாம் எங்க மாதிரி கிராமத்து பொண்ணுங்க செய்யற தியாகத்தோட மதிப்பு தெரியாது. என் புருஷனுக்காக அவர் தம்பிக்காக தப்பு தப்பு 10 மாசம் நான் சுமந்து பெறாத பவனு படிக்கணுங்கிறதுக்காக நாங்களா ஏத்துக்கிட்ட விரதம். இப்பவாவது முரட்ட ஆம்பளைன்னு சொன்னியே அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற நல்ல இதயத்தை புரிஞ்சுக்க. இதுக்கு மேல அவரை பத்தி ஏதாவது தப்பா பேசுன விளக்கமா அறிப்பிஞ்சு போகும் ஜாக்கிரத. சாப்பிடு, உனக்காக கிளப்ல இருந்து வாங்கிட்டு வந்ததை போய் சாப்பிடு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நாலா பக்கம் ஆள் அனுப்பி தேட சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. இங்க பவனுங்கிறது யாருங்க? நான் தான். நீங்க யாரு? என்ன விஷயம்? உங்க சம்சாரத்தை உங்க அண்ணன் தாங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஏன் முன்னாடி அவன் சொல்லல? 2 நாள் கழிச்சுதான் சொல்ல சொன்னாருங்க உங்க அண்ணன். நான் வர்றேங்க மாப்பிள. நீங்க முதல்ல உங்க கிராமத்துக்கு பிறப்பு போங்க, நான் பின்னாலேயே போலீஸ் உடையோட வந்து சேர்றேன். உங்களை பத்தி சொல்றதுக்கு எங்க வீட்டுக்கு பட்டணம் போறாரு. அப்படியா? இந்த பொண்ணு வீட்டுக்கா? ஆமா. எப்ப போனா? மாணிக்கம் வசமா மாட்டிட்டான். ஒரே மூச்சில நடக்க முடியலப்பா, வயசாகி போச்சு. என்னதான் இருந்தாலும் தம்பி பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வந்து ஒரு அண்ணன் வீட்டுல அடைச்சு வைக்கலாமா? இதெல்லாம் நியாயமாப்பா? உலகத்துல நடக்குமா? ஐயோ, யாரே யாரே! ஐயோ அம்மா, ஐயோ மரத்தை சுத்தி வருதே, ஐயோ. யார வந்துட்டா?
மாணிக்கம் யானை போயிடுச்சு, நம்ம மரத்தை விட்டு யானை போயிடுச்சு. என்ன எப்படி காப்பாத்தவே முடியாத யாராவது போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்கல. என்னங்க தம்பி மேல உயிரே வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே, நீங்களாவது போய் டாக்டர் கூட்டு வரக்கூடாதா? அவன் என் தம்பிதான், கூட பிறந்த வந்தேன். ஆனா அவனை வளர்த்து படிக்க வச்சது இந்த ஊர். அவன் எனக்கு சொந்தம் இல்ல, இந்த ஊருக்கு தான் சொந்தம். அவனை திருப்பி கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு. அது முடிஞ்சு போச்சு, இனிமே அவரை பத்தி தீர்மானம் பண்ண வேண்டியது இவங்களுடைய கடமை. ஐயா, அன்னைக்கு ஊரே சேர்ந்து என் மூஞ்சியில காரி துப்புனீங்க. இதோ அந்த பயலை உங்க முன்னால கொண்டு வந்து போட்டுட்டேன். இனிமே அவன் பாடு உங்க பாடு. அவன் செய்த தப்புக்கெல்லாம் பரிகாரமா
தானே என் பொஞ்சாதி இந்த ஊரை விட்டே போயிடுறையா இந்த ஊரை விட்டே போயிடுறோம் மாலட்சுமி மாணிக்கம் அவசரப்பட்டு ஆத்திரத்தில் அன்னைக்கு எப்படி நடந்துக்கிட்டு எங்களை எல்லாம் மன்னிச்சிரு மாணிக்கம் ஏண்டா அப்படி நிக்கிறீங்க யாரோ போய் டாக்டர் கூட்டு வர்றேன் போங்க குடிச்சிட்டீங்களா இதோ இதோ அரை மணி நேரத்தை வந்துறேன் டாக்டர் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ பழசியெல்லாம் மறந்துட்டு எங்க ஊருக்கு புறப்படுங்க என் தம்பி சாக கிடக்கலாம் யூ கண்ட்ரிபியூட் திறந்த வீட்டுல நான் நுழையாம நுழைஞ்சிருக்கேன் நான் வர முடியாது கேளோம் டாக்டர் அப்படிதான் நீங்க சொல்லக்கூடாது அப்ப நான் ஏதோ ஆத்திரத்தில் பேசியிருப்பேன் தயவு செய்து வாங்க வர முடியாது எத்தனை லட்சம் கொடுத்தாலும் உங்க ஊருக்கு நான் வரமாட்டேன் போய வெளியே பாடுவா பாயா தெரியுமில்ல உடனே கிழிச்சு விடுவேன் பயம் கூட வா How is the doctor? Nothing to worry. He will be all right. என்ன டாக்டர் சொல்றீங்க பயப்படும்படியா ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன் முருகா எப்படியோ போன தடவை மாதிரி இல்லாம கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து ஒரு உயிரை காப்பாத்துறீங்க ரொம்ப நன்றி டாக்டர் கூப்பிட்ட குரலுக்கு வரல நீட்டின கத்திக்கு பயந்துதான் வந்த என்ன டாக்டர் சொல்றீங்க என்ன கத்திய காட்டி மிரட்டி கூட்டிட்டு வந்ததே தப்பு தப்பு இழுத்துக்கிட்டு வந்ததே இவர்தாம்மா மன்னிச்சிருங்க டாக்டர் அத்திபூத்த மாதிரி எங்க கிராமத்துல ஒருத்தன் டாக்டர் படிப்ப முடிச்சான் அவன் உயிர் ஊசலாடுனேங்கிற காரணத்தினால அவன் அப்படி செஞ்சுட்டான் ஓகோ உங்க ஊர் டாக்டர் அவரு அப்ப இனிமே உங்க கிராமத்துக்கு டாக்டர் பிரச்சனை தந்து போச்சுன்னு சொல்லுங்க என்ன பேசாம இருக்கீங்க இல்ல டாக்டர் அவரு கிராமத்துல இருக்க மாட்டாரா பட்டணத்துல தான் இருப்பாரா How do you feel? என்ன டாக்டர் அன்னைக்கு ஊரோட சேர்ந்து என்ன ஓட ஓட விரட்டினீங்க இன்னைக்கு ஊருக்கு தான் உபதேசம் உங்களுக்கு இல்லைங்கிறீங்களா ஐயோ என்னங்க போலீஸ் வருதுங்க அவன்தான் இன்ஸ்பெக்டர் அவன்தான் என் பொண்ணு கடத்தி வந்த மாணிக்கம் அவன் அரெஸ்ட் பண்ணுங்க ஐயா மாணிக்கம் எது செஞ்சிருந்தாலும் இந்த கிராமத்துக்காகத்தான் செஞ்சிருப்பான் அதனால மாணிக்கத்தை கைது செய்யறதா இருந்தா எங்க எல்லாரையுமே கைது செஞ்சிருங்க ஆமா எங்க எல்லாரையும் கைது பண்ணுங்க நீங்க என்னதான் நியாயம் சொன்னாலும் ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு வந்தது சட்டப்படி குற்றம் தான் ஐயா என்ன தாராளமா கைது பண்ணுங்க இன்ஸ்பெக்டர் என்ன இவர் கடத்திக்கிட்டு வரல என் முழு சம்பவத்தோட கூட்டிட்டு வந்தாரு ரூபா என்ன மாதிரிலாம் இப்படியும் தியாகம் செய்ய முடியும் பாசத்தையும் செலுத்த முடியுங்கிறத இந்த கிராமத்துல தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளவு தவறுக்கும் காரணமான என்ன மன்னிச்சு இந்த ஊர் என்ன மர்மங்களா ஏத்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும் எல்லாரும் என்னையும் மன்னிச்சிருங்க அண்ணே வாங்கண்ணே ஊருக்கு நீ சொந்தம் நீ வந்தால் ஆனந்தம் அன்று விரதங்கள் நிறைவேற கூடும் அன்று விரதங்கள் நிறைவேற கூடும்